அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞான முகாமின் கடைசி நாள் ஆறாம் தேதி. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷனோட நம்ம ப்ரோக்ராம் முடியுது. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்க போகுது. ஓகே, சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பேப்பரு. பட் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் இந்த மார்னிங்கில் ஐயா சரவணன் ஐயா வந்து இந்த அகம்புறம் அப்படின்னு ஐயா பேசினாங்க இல்லையா, அதுக்கு ஃபர்தர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி விளக்கங்கள் சொல்லி அதுதான் ஆணிவேர். நம்ம ஐயாவுடைய கான்செப்ட் வந்து இந்த ஆணிவேர் வந்து அகம்புறமானது. ஸோ அது ஸ்ட்ராங்காக நின்று போச்சுன்னா மற்ற வேரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து மரமாக நின்றுக்கிறோம். ஸோ அதனால் நான் ஐயா சரவணன் ஐயாவை பேச அழைக்கிறேன். வாங்க ஐயா சரவணன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாபுல் ஐயா ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே அன்மியூட் பண்ணுங்க, ஒரு செகண்ட் ரெக்கார்டிங் கட் பண்ணுங்க, ஒரு செகண்ட். பாபுலால் சார். யா ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் வந்து இன்னைக்கு ஞானம் முகாமில் மூன்றாம் நாள் வகுப்பில் இறுதி நாள் வகுப்பில் இருக்கிறோம். இப்போ வந்து இரண்டு நாட்களாக நாம் வந்து மனதினுடைய இயக்கத்தை பல்வேறு கோணங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இதுவரையும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்தையாவுடைய அணுகுமுறை நம்ம ஞான முகாம் வராத வரையில் மனதின் இயக்கத்தை இல்லை மனதை நம்ம விருப்பத்தின்படி நாம் டியூன் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி வடிவமைச்சிக்கலாம்னு சொல்லி நாம் இதுகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படித்தான் நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சி முயற்சிகள் எல்லாமே ஆன்மீக அமைப்புகளில் இன்று வரைகளும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. மனதை நம் விருப்பப்படி மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு பயிற்சி முயற்சிகளால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவில் அப்படித்தான் அது நடைமுறையிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தன் என்ன பண்ணுறான், தன் மனம் அடங்கவில்லை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருநாதரை போய் சந்திக்கிறான். அவரும் வந்து நம்ம பகவத்தையா மாதிரி வச்சுக்கிங்க. அவர் சொல்கிறாரு, மனம் என்பது இயற்கையான இயக்கம்பா, அதெல்லாம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாதுன்னு சொல்கிறார். இல்லைங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணி கட்டுப்படுத்தணும், கண்டிப்பாக கட்டுப்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரோ, ஒன்றும் இவன் கேட்ட பாடு தெரியல, அவ்வளோதானே, சரி செய்தெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வா உக்காரு அப்படின்னு சொல்லி அவனை எதிர்ப்பு உட்கார வச்சிருந்தாங்கிறாரு. ஒரு 20 செகண்டு மூச்சை மெதுவாக உள்ளே இழு, ஒரு 20 செகண்டு மூச்சை உள்ளுக்குள்ளே நிறுத்து, அடுத்த 20 செகண்டு மூச்சை வந்து வெளியே விடு அப்படின்னு சொல்கிறாரு. இது போல 30 முறை செய்ய அப்படிங்கிறாரு. அவனு வந்து 30 முறை வந்து கவனம் சற்று திசராமல் முழு கவனத்தோட 20 வினாடிகள் உள்ளே இழுக்கிறது, அப்புறம் வந்து 20 வினாடி உள்ளே நிறுத்துறது, 20 வினாடி வெளியே விடுறது, இப்படிங்கிறத செய்கிறான். செஞ்ச உடனே அவன் வந்து பயிற்சி முடிஞ்சிச்சு. ஒரு 30 தடவை செஞ்சோடனே அவர் என்ன பண்ணார், ஆ மனசை என்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்றனு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சென்டவர் என்னங்கிறாரு, சரி நீ போயிட்டு ஒரு 1 ஹவர் அப்படி போயிட்டு வா, இந்த பக்கம்லாம் போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் 1 மணி நேரம் போயிட்டு வரான். அந்த வாட்டி அவர் என்ன கேட்குறாரு, சரி இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் சொன்ன பயிற்சியை செஞ்ச, 20 நிமிடம் இழுத்த, 20 செகண்ட்ஸ் இழுத்த, 20 செகண்ட் உள்ளே நிறுத்தின, 20 செகண்ட் வெளியே விட்டேன், இப்போ இந்த 1 மணி நேரம் நீ வெளியே சுத்தன இல்லையா, இப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கிறாரு. நான் மூச்சையே கவனிக்கலீங்களாங்க அப்படிங்கிறான். அப்போ என்ன சுவாசம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறாரு. ஆ நடந்துச்சுங்க அப்படின்னு. அதுதான்பா இயற்கையின் இயக்கங்கிறது, அவ்வளோதான். நாம்பளா இந்த இழுக்கிறது நிறுத்துறது விடுறதுங்கிறது வந்து பரவனன்ட்டா மூச்சனை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இருக்கிறத கொஞ்சோண்டு இழுக்கலாம், கொஞ்சோண்டு குறைக்கலாம், கொஞ்சோண்டு நீட்டலாம், இவ்வளோதான் செய்ய முடியுமோ தவிர
ஒட்டுமொத்தமான மன இயக்கத்தையுமே நம்மளால மாற்றி அமைத்திட முடியும்னு நாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி நாம வந்து மனதை நம்முடைய இயக்கத்தின் பிரகாரம் கட்டுப்படுத்திடலான்னு இவ்வளவு காலம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்க முதல் முதல்ல பகவத்தையா அது வந்த பிறகுதான் மனோ இயக்கம் என்பது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமா புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னைக்கும் அதைத்தான் சொல்ல போறோம். மனதின் இயக்கம் என்பது ஒரு இயற்கையான இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத தான் ஞான புரிதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மனதில் தோன்ற எண்ணங்கள் உணர்வுகள் எதுவுமே என்னங்க இயற்கையா தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. அப்போ ஒரு எண்ணத்தை மாற்றவோ நீடிக்கவோ முடியாது. இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தோம். முடிந்து போன நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மனதின் அக என்ன உணர்வுகள் மாதிரி பாருங்க, அகமா பாருங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு என்னதாங்க வேலை? எந்த வேலையுமே இல்லையா? எல்லாமே தானா தோன்றி மறையுது அப்படின்னா நமக்கு என்னதான் வேலை? எந்த வேலையுமே இல்லையா அப்படின்னா வேலை இருக்குது. அகம் என்பது தாமாக நடைபெறுகிற இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லைதான். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற போது ஒரு சூழ்நிலையை நம்ம அட்டன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணும்போது நம் மனதில் இந்த சூழ்நிலையை அட்டன் பண்ணோடனே நம்மளுடைய அகத்துல நம்முடைய முயற்சிகள் எந்த முயற்சியும் இல்லாம நமக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஹாப்பனிங், அது வந்து நேச்சுரலா தாமாக ஏற்படுகிறது. இது வந்து ரிஃப்ளெக்ஷன், இது வந்து இயற்கை, இதை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம வந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திச்சோன்னா நமக்குள்ள வெளிப்படுது பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து மாத்துறதோ சீரமைக்கிறதோ எது பண்றதோ என்னங்க வேஸ்ட். அது தானா தோன்ற மாதிரி தன்னாலேயே மறைஞ்சிடும். நாம வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த தானாக தோன்றி மறையிறதுக்கு எதிர்த்து தான் எனக்கு எப்படி இப்படி வரலாம், ஏன் இப்படி வர்றது, நான் சரி பண்ண வேணாமான்னு சொல்லி நாம் ஏகப்பட்ட சண்டை கட்டினது பூராமே எதுக்குங்க? இப்படி நேச்சுரலாக ஏற்படக்கூடிய அந்த ஹாப்பனிங்க்கு தான் நாம் இவ்வளோ சண்டையும் கட்டணும். இப்போ தான் வந்து முத முறையாக புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு மன உணர்வுகளில் எந்த வேலையும் இல்லை, அகத்தில் நேச்சராக ஏற்படுது, அதில் எந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா? இது எது புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் பகுதி தான் புரிஞ்சுக்குது. என்னன்னு ஒரு சூழ்நிலையை சந்திச்சோடனே எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வெளிப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி உணர்வு வெளிப்பட்டிருக்கிறது, நம்ம அறிவு பகுதி நான் சொல்லிக்கிறது எல்லாமே எதுங்க அறிவு தான், புத்தி எல்லாமே ஒன்று தான். ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நமது மனம் என்ன வெளிப்படுத்துதுங்கிறத நம்ம அறிவு பகுதி தான் ரெகனைஸ் பண்ணுது, கான்சியஸ்னஸ் அதுதான் புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்ட கான்சியஸ் வச்சு இப்போ நம்ம அறிவு பகுதி புரிஞ்சுக்கிச்சு இல்லையா, என்ன என்ன உணர்வு எனக்கு வந்திருக்குதுங்கிறத நம்ம அறிவு பகுதி புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சுக்கிட்டு இப்போ அறிவு பகுதிக்கு வேலை என்ன, மனசில் வந்த என்ன உணர்வுகளை சரி பண்ணுறதோ மாற்றி அமைக்கிறதோ சீரமைக்கிற பொறுப்பை என்னுடைய அறிவு பகுதி எடுக்கணுமா? தேவையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வெளிப்பட்ட என்ன உணர்வுகளை வச்சு எனக்கு வெளியில் புறத்தில் செயல் ஏதாவது செய்கிறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னா வேலை செய்துக்கலாம். அதுக்கு வந்து என்னுடைய மனதை பயன்படுத்தி வெளியில் வேலை செய்துக்கிறது தான் புறத்தில் செயல்படுதல்னு சொல்கிறோம். வெளியில் வேலை இருந்தால் வெளியில் வேலை செஞ்சுக்கலாம். வெளியில் செய்ய வேண்டிய இப்போ ஒரு எண்ணம் நமக்கு வந்து தன்னால் தோணுது, அதுக்கு வெளியில் செய்ய வேண்டிய பொறுப்பு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. எப்படி தன்னால் தோணுச்சோ அது தன்னாலேயே மறைஞ்சிட்டு வரும். இப்போ ஒரு விஷயம் ஒரு எண்ணம் தோணுது, வெளியில் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு தோன்றுன்னு இந்த எண்ண உணர்வுகளை நிர்வகிக்கிற பொறுப்பு இல்லை, அதுக்கு என்ன வெளியில் செயல் செய்யணுமோ அதை அறிவை பயன்படுத்தி செய்கிறது தான் புறத்தில் செயல்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ரெண்டு வகையான பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்று வந்து மென்டல் பார்ட், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பார்ட். ஒரு ஒரு நிகழ்வுகளிலுமே இரண்டு விதமான பகுதிகள் இருக்கிறது.
ஒன்று மனோ ரீதியான அம்சமானது, இன்னொன்று செயல் ரீதியான அம்சமானது. ஒன்று மென்டல் பார்ட்டு, இன்னொன்று பிசிக்கல் பார்ட். அது என்னங்க மென்டல் பார்ட் பிசிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக என்னங்கிறத நம்ம பார்த்துக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், இந்த நம்ம ஐயாவோட அணுகுமுறைக்கு வராத வரைக்கும் நம்ம பிரச்சனைகளை நம்ம எங்கே சுமந்துக்கிட்டே இருப்போம், தலையில். அதை தலையிலேயே சுமந்துக்கிட்டு தூக்கம் வராமல் மனம் வெறுத்து கஷ்டப்பட்டு எத்தனையோ வேதனைகளை பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போதான் முதன் முறையா தலையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், ஆன்மீகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னங்க, அகம் புறம். நம்ம அறிவு பகுதிக்கு எங்கு வேலை இருக்கிறது, எங்கு வேலை இல்லை அப்படின்னு ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய கலையை வந்து நமக்கு பகவத்கீதையா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துக்குவோம். எல்லாருமே வந்து எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியலங்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக நாம் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான சூழ்நிலை இருக்கிறோம். அப்போது நாம் சஃபரிங், எந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத ஒரு நமக்கு வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து இதை ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஒரு பேப்பரில் எடுத்து நீங்கள் எழுதுங்க, நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதி நோட் டவுன் பண்ணி, இதில் எது எதெல்லாம் மனோபகுதி அதாவது மென்டல் பார்ட் அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க, எது எதெல்லாம் இப்படி ஏற்பட்ட மென்டல் நம்ம செயல்பட வேண்டிய பகுதிங்கிறத பிரிச்சுருங்க. இந்த மென்டல் பகுதின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது எல்லாமே பக்கத்து விட்டு காலிங் பெல்லு தான். அது என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதோட அந்த வேலை முடிஞ்சு போயிடுது. அது தம்னால் ஏற்பட்டது தானாலேயே மறைஞ்சிருந்துங்க. அடுத்தது இந்த செயல்பட வேண்டிய பிசிக்கல் பார்ட் அப்படிங்கிறது, அது வந்து செயல் வடிவமானது. அந்த செயல் வடிவமான பிசிக்கல் பார்ட்டில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவை பயன்படுத்தி என்ன செயல் செய்ய வேண்டுமோ அந்த செயலில் நாம் கவனத்தை செலுத்தணும். செலுத்தி மனதை பயன்படுத்தி செயல் செய்துக்கிறது தான் நாம் புறத்தில் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரியுதுங்களா, ஒவ்வொரு விஷயத்திலுமே இரண்டு வகையான பகுதிகள் உண்டு. ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் பார்ட், இன்னொன்று ஃபிசிக்கல் பார்ட். அதாவது என்னென்னா, சைக்காலஜிக்கல் பார்ட் அப்படிங்கிறது வந்து ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கும்போது நமக்குள்ள நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள ஒரு ஹேப்பனிங் ஆகிறதுக்கு பேர் என்னங்க, அதுதான் சைக்காலஜிக்கல் பார்ட். அந்த பார்ட்டை டீல் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. அது மைண்ட் வெளிப்படுத்துகிற ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் கோர் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுக்கிட்டதுனால எது புரிஞ்சுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிவு பகுதி தான் புரிஞ்சுக்கிட்ட அறிவு நம்ம மனசை நிர்வாகம் பண்ணுற வேலையை இவ்வளோ காலம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, அதை தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதை பூரா தரையறைக்கு வைத்து விட்டு அதற்கு ஃபிசிக்கலாக செயல் வடிவமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வருது. நாம் இந்த அகம் புறம் விஷயத்தை மெயினாக கோர் ஆக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எல்லா வகையிலையும் உருவாக்கும். ஆக அப்போதான் வந்து அது வந்து ஒரு கிளாரிட்டி வரும். சரிங்களா, இப்போ இதை வந்து நாம் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அன்மியூட் பண்றேன். சில பேர் மைக் ஆன் ஆகுது. இப்போ நீங்க உங்களுடைய அன்மியூட் பண்ணீங்க. நீங்க சார் ஓகேவா? ஃபைன். ஆ ரைட்டுங்க சார். இப்போ நாம வந்து இப்போ என்ன பார்க்குறீங்க, நான் வந்து நல்ல
தலை அழகாக சீவி நல்ல பவுடர் போட்டு குங்குமம்லாம் வச்சு நல்ல பர்சனாலிட்டியாக நல்ல சட்டை போட்டு நீட்டாக ஒரு தோற்ற புலியோட வந்து உட்காந்துருக்கேன். இது எதை வச்சு இங்கே செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இதை வச்சு தான் பயன்படுத்தி தான் செஞ்சேன். இப்போ என்னை நான் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும், என் தோற்றத்தை பொலிவுடன் வைத்து கொள்ள வேண்டும், அப்போதான் நம்ம வெளியில் மற்றவங்களுடைய தொடர்பு கொள்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த கண்ணாடியில் நான் என்ன பண்ணுறேன், என்னை பார்க்குறேன், கண்ணாடியை பார்த்து தான் நான் தலை வாரிக்கொள்கிறேன், பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், ட்ரெஸ்ஸு போட்டு சரியாக போச்சான்னு பார்த்துக்கிறேன். காத்தால் ஷேவ் பண்ணுங்கிறதுனால இதை பார்த்து தான் ஷேவ் பண்ணேன். என்னுடைய கேள்வி, கண்ணாடியில் கண்ணாடிங்கிறது அகம், ஓகேங்களா? கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புங்கிறது மனம் வெளிப்படுத்துகிற ரிஃப்ளெக்ஷன், ஹேப்பனிங், ஓகேங்களா? வெளியில் இருக்கிறது தான் நம்ம தான் என்னங்க நிஜம். இங்கே கண்ணாடியில் தெரிகிறது என்னங்க, கண்ணாடியில் தெரிகிறது ரிஃப்ளெக்ஷன். நாம் வந்து கண்ணாடியில் தெரியல என்னுடைய உருவத்திற்கு தலை சீவ வேண்டுமா, அங்கே எனக்கு தெரிகிற ரிஃப்ளெக்ஷனான என்னுடைய பிரதிபிம்பமான கண்ணாடியில் தெரியுது என்னுடைய பிரதிபிம்பம், அதுக்கு நான் வந்து தலை சீவணுமா, பவுடர் அடிக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, அதுக்கு சேவ் பண்ணணுமா, அதுக்கு தான் சேவ் பண்ண முடியுமா? இதெல்லாம் எதுவுமே முடியாது. இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு வெளியில் இருக்கிறத நான் தான் நிஜம். கண்ணாடியில் தெரிகிறது பிரதிபலிப்பு என்பது அகம், ஓகேங்களா? வெளியில் இருக்கிற நான் தான் நிஜம், புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுறேன், கண்ணாடியை பயன்படுத்தி என்னுடைய தலையை சீவிக்கிறேன், வெளியில் தெரிகிற எனக்கு சீவிக்கிறேன், கண்ணாடியை பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்சு பவுடர் அடிச்சுக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், ஷேவ் பண்ணிக்கிறேன், எல்லாமே என்ன பண்ணுறேங்க, கண்ணாடியை நான் என்னுடைய வெளிப்புற செயலுக்கு பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னா சரியா போச்சுங்களா? இதுதாங்க அகம்புறம். கண்ணாடி என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனசு. கண்ணாடியில் தெரிய பிரதிபிம்பங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் வெளிப்படுத்துகிற எண்ண உணர்வுகள். இப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம சந்தித்தோடனே நமக்குள்ள ஏதோ ஒன்று வெளிப்படுத்து பாருங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் பிரதிபலிப்பு. நாம் பிரதிபலிப்பை வந்து சரி பண்ணுறோமா, பிரதிபலிப்பை பார்த்து வெளியில் நம்மளை சரி பண்ணிக்கிறோமா? பிரதிபலிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி காமிக்குதுன்னு தெரியுது, அதை பார்த்து தான், ஓ தலை களைஞ்சிருக்குது, ரைட், தலையை செய்யுது, ஓகே, முகம் வந்து பவுடர் போடணும், போட்டுக்கோ, பொட்டு வைக்கணும், வச்சுக்கோ, சேவ் பண்ணணும், பண்ணிக்கோ, எல்லாமே வந்து கண்ணாடியில் எதுவும் நம்ம செய்யலை, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பை பயன்படுத்தி வெளியில் நமக்கு புறத்தில் வேலை செய்து கொள்கிறோம் அப்படின்னா, புரியுதுங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அகம் புறங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. இதுதான் வந்து ஃபண்டமெண்டலான கோர் மெசேஜ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனோ இயக்கத்தில் நமக்கு வேலை இல்லைங்கிறத தான் திரும்பவும் சொல்கிறோம். மனோ இயக்கத்தில் வெளிப்படுத்தின ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி வெளியில் நமக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்து கொள்றத தான் இப்போ நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா சார்? இப்போ வந்து இதை வந்து எதுக்காக இந்த கண்ணாடி உதாரணத்தை காமிச்சோம்னா, நம்ம அடுத்தது எல்லாமே என்ன பண்ணுவோங்க, எப்படியும் எல்லாருமே தலை சீவுறது நம்மளை அழகுபடுத்திக்கிற வேலையில் முக்கியமாக இருப்போம். கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுனுங்க, ஓ இது ரிஃப்ளெக்ஷன், நாம் அகத்தை நிர்வாகம் பண்ண தேவையில்ல, புறத்தை நிர்வாகம் பண்ணினா போதும் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினான மெசேஜ், ஓகேங்களா? அது மாதிரி நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராத வரிகளுங்க, நாம் என்ன பண்ணோம், ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தலையில் சேர்த்து சுமத்துக்கிட்டு மனசையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வெளியில் செயலும் செய்யணும். அகம்புறம் ரெண்டுலேயும் வேலை செய்யணும் இல்லையா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற நமக்கு ஒரே சக்தி தான், உடலுக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே சக்தி தான், ஒரே கவனம் தான், ஒரே எனர்ஜி தான். நம்மளுடைய மனோ இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமான நம்மகிட்ட உற்பத்தி ஆகிற சக்தியை மனசே வந்து இழுத்திருச்சு. மனசை வந்து மனசில் வர்ற அந்த எண்ண உணர்வுகளை சரியில்லை, இது எப்படி மாத்துறது இப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே வந்து செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கோம், பண்ணியிருக்கிறோமா இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் உங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எப்படி இப்படி வரலாம்,
எனக்கு இது மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சுய முரண்பாடு செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லுவோம். அப்படி வந்து நமக்குள்ள செல்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துக்கிறோம். அப்பதான் தெரியுது அது வந்து தானா தோன்றி தானா மறையுது, நமக்கு அதுல ஒன்றும் வேலை இல்லைங்கிறது தான் பகவத்தையா கண்டுபிடிச்சு இப்ப சொல்றாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்தமான கவனம், ஒட்டுமொத்தமான சக்தி 80% எங்க போயிடுச்சுங்க? மனதை நிர்வாகம் பண்றதுக்கே செலவாயிடுச்சு. மீதி இருக்கிற 20%ல வச்சுதான் புறத்துல செயல், பிசிக்கல் ஆக்ஷன், செயல் செய்வோம். செயல்ல 20%ல என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? ரொம்ப குறைச்சலான ரிசல்ட் தான் வரும். நான் கேட்கறது, மனோ ரீதியா நினைக்கிறது தெரியுமா, வெளியில நீங்க செய்யறது தெரியுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாருமே என்னன்னு பார்த்தோம்னா, வெளியில செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நம்முடைய சக்தியெல்லாம் எது பிடிச்சிருது? மனசே பிடிச்சிக்கிறதுனால வெளியில செயல் செய்யவே முடியறதில்ல. அதனால நாம வந்து உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெளியில செயல் செய்யறதுனால மட்டும்தான் மாற்றம் என்பது தெளிவா தெரியும். இப்ப நீங்க வந்து நீங்க பெற்ற பிள்ளைகளாகட்டும், பெற்றோர் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நீ எனக்கு என்ன செய்தாய் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தவிர நீ எனக்காக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறன்னு யாரும் கேட்கறது இல்லை. நீங்க எல்லாம் நடைமுறையில பாருங்க, எல்லாருமே எனக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர எனக்காக நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தன்னு யாரும் கேட்க போறது இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது வெறும் ஆகும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன செய்தோம் அப்படிங்கிறது பிசிக்கல் ரீதியானது, செயல் ரீதியானது. செயல் மாற்றத்தினால மட்டும்தான் இப்ப நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும், ஆனா நீங்க என்ன செய்யறீங்கிறது உங்களை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாம நமக்குள்ள மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு தெரியும், அதனால என்ன யூஸ்? நீங்க ஆனா வெளியில செயல் செய்யறது மூலியமா தான் உங்களை தகுந்து உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்கிறது தெரியும். இப்போ உங்களை பாக்குறேன்னா நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் மத்தவங்களுக்கு தெரியுமோ தவிர உங்களுக்குள்ள என்ன மாதிரி என்ன உணர்வு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம மனோ உணர்வுகளுக்கு முக்கியத்துவம், அதை நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு வெளியில செயல்படுற பிசிக்கல் ஆக்ஷனுக்கு திரும்பிடுறோம். இந்த புரிதலுக்கு வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சக்தின்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய 100%ல 80% பழசு வந்து மனசே நிர்வாகத்துக்கு எடுத்துக்கிச்சு. இப்போ நாம வந்து ஒரு 10-20% தான் மனசுல என்ன வந்திருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 80% வெளியில என்ன செயல் செய்யணும் வரும்போது 80% வெளியில அவுட்புட் வந்தா எப்படி இருக்குங்க செயல்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? என்ன செய்யணுங்கிறது நமக்கு என்ன வந்திருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய வேலை இருந்தா செய்யலாம், செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னா விட்டுறலாம், இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா, 80% சக்தி வெளியில செயலுக்கு மாறும்போது நம்ம செயல்கள் நேர்த்தியாகவும் பெர்ஃபெக்டாகவும் கிளாரிட்டியாகவும் வருங்க. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இது புரியாம தான் நம்ம சரியில்லை. இப்போ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, இதுக்கு இன்னொன்னு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கும். இப்போ நம்மளை சொல்லுவாங்க வீட்டிலலாம், நீங்க நிறைய பேர் நீ வந்து எதுக்குமே லாக்கி இல்லாதவன், வேலைக்கே ஆக மாட்டேன், வந்து வேஸ்ட்ல வேஸ்ட், எந்த பிரயோஜனமும் உன்னால கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போல, நாம் எதுக்குமே லாக்கி அற்றவர்கள், நம்மளால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பேர் தாழ்வு மனப்பான்மையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நாம் சரியில்லையா, நாம் செய்த செயல் சரியில்லையா, நாம் மாற்ற வேண்டியது நம்மையா நமது செயலையா? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம வழக்கமா வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இது வந்து மொபைல், மொபைல்ல இந்த டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. இந்த டார்ச்ங்கிற பகுதி பாருங்க, இப்ப போட்டேன், இந்த டார்ச் இருக்கு.
இந்த டார்ச்ச என்னுடைய கண்ணுக்கு நேர அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எதிர்ப்பு இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெளிவா தெரியுமோ? தெளிவா தெரியாது. இதே டார்ச்ச அப்படியே எனக்கு இந்த ஆண்டு எதிர்ப்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மூலையில என்ன இருக்கு, இந்த மூலையில இருக்குது, இங்க என்ன இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். ஆக இப்போ வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டார்ச் தாங்க நம்மளுடைய கவனம், நம்மளுடைய சக்தி எல்லாமே அதுதான். ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வேற ஒன்றும் இல்லை, அந்த வெளிச்சம் தான் நம்ம வழி நடத்துக்கிற வெளிச்சம். நம்ம ஃபோக்கஸை என் கண்ணுக்கு நேராக அடிச்சுன்னா எனக்கு வெளியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதே லைட்டை எனக்கு இப்படி வச்சு அடிக்கும்போது எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை, என்ன செய்யணுங்கிறது என்னால் ஈஸியாக செயல்படுத்த முடியும். இது மாதிரி நாம் நம்மை சரியில்லை என்று கூறிக்கொள்ளுகிற வரியில் நம்மளால் எந்த வேலையும் என்னங்க சரியாக செய்யவே முடியவே முடியாது. அதை தான் நான் கேட்டேன், நாம் சரியில்லையா, நாம் செய்யக்கூடிய செயல் சரியில்லையா, நாம் மாற்ற வேண்டியது நம்மையா நம்முடைய செயலையா? அவங்க வந்து எதனால் நம்மள வந்து நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, லாக்கி இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய செயல் சரியில்லாதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நாம் வந்து செயல் சரியில்லாததுக்கு செயலைத்தான் மாற்றி அமைக்கணுமோ தவிர நம்மளே நம்ம சரியில்லைன்னு நினைச்சுக்கிறார். நம்மையே நாம் சரியில்லைன்னு நினைச்சிட்டோம்னா பிறகு நம்மளால எப்படிங்க நல்லபடியா வேலை செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க, நாம் எப்பொழுதுமே கரெக்டு தான். நம்மளை சரி பண்ற வேலை நமக்கு ஒருபோதும் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கீங்க, நம்மளை சரி செய்வதோ நம்மளை சரிப்படுத்திக்கிற வேலைங்கிறது பொறுப்படுத்துகிற வேலைங்கிறது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்மளது சரியில்லாத செயலை சரியான செயலாக மாற்றுவதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் நாம் வந்து நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அப்படி கவனத்தை செலுத்தும் போது சரியில்லாத செயல்கள் சரியான செயலாகும் போது நீங்க சரியான நபராக மாறிவிடுவீர்கள். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு நாம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி சொல்றோம். இப்போ நான் இதை என்ன சொல்ல வரேன், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முடிந்து போன அனைத்து நிகழ்வுகளையுமே நம்ம என்னன்னு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அதை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாமே அகத்தோடு சேர்த்திடணும். அதை திரும்ப திரும்ப எடுத்து நாமெல்லாம் வில்ஃபுல்லாக யோசிச்சுட்டு கூடாது. முடிந்து போன அத்தனை நிகழ்வுகளுமே என்னங்க, அகம். மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, மனோரீதியானதாக மாற்றி அதுக்கு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதை நம்ம வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் முடிஞ்சுதோ அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் அகம். அகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நமக்கு செயல்படுவதற்கோ நிர்வாகம் பண்ணுறதுக்கோ எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி நம்ம முடிவு போடுறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் வலியுறுத்துறோம். புரியுதுங்களா? நம்ம மனோரீதியாக நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம சுமந்துட்டு இருக்கிற வெயிட்ல பெரும்பாலுமான வெயிட் இறக்கிடும். செயல் ரீதியாக என்ன செய்யணுங்கிறத மட்டும், அதாவது ரெண்டு பக்கமும் மனசு ஓடிக்கிட்டு இருந்ததை வந்து மனோரீதியாகவும் ஓடிக்கிட்டு இருந்தது, பிசிக்கலாகவும் ஓடிக்கிட்டு இருந்தது, ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு பக்கத்தை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வழி தடம் ஆக்கிடும். நீங்கள் ரோட்டில் கூட ஒரே ரோடு, வெளியே போகிறது வர்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வண்டி ஒரே இதில் போகிறது வர்றதுனால நம்ம வண்டி என்ன வேகமாக ஓட்டிட முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 40-50 மேலே ஓட்டணும், இல்லையே ஓவர் டிராஃபிக் ஆகி போச்சுன்னா வண்டியெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடும். ஆனால் அதே ரோட்டை இருவழிப்பாதையாக நடுவில் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தாண்ட வண்டி வராது, இந்தாண்ட வண்டி போகிறது அப்படின்னு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுப்புற வண்டி வராது அப்படின்ட்டா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீயாக 100-120 கூட வண்டி அழகாக ஓட்ட முடியும். ஏன்னா எதுப்புற எந்த வண்டியும் வராதுன்னு உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்தோன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் டிரைவிங் பண்ண முடியும். நம்ம வந்து புரிதலுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு வழி பாதையாக, அதாவது ஒரே ரோட்டில் போயிட்டு வர்ற மாதிரி தான் நம்ம ரெண்டு இருந்தது. இந்தாண்ட போகிறது இந்தாண்ட வர்றது, நடுவில் தடுப்புலாம் கிடையாது. நம்ம இப்போ தான் முதல் முறையாக ரோடுக்கு நடுவில் டிவைடர் வச்சிட்டோம். ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரோடுக்கு நடுவில் டிவைடர் வச்சாச்சு. ஒரு பக்கம் போகிறது, ஒரு பக்கம் வர்றது, ஒரு பக்கத்தை க்ளோஸே பண்ணியாச்சு. ஓகேங்களா? அகம் புறம்னு தான் நம்ம பிரிச்சுக்கும் போது அகத்தில் நமக்கு வேலை இல்லை, புறத்தில் செயல்படுற வேலை. ஒரு பக்கம் போகிற, ஒரு பக்கம் வரேன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த அகம்புறத்தினால எப்படி ரெண்டு மூணு விஷயங்களில் ஒரு ஃப்ரீனஸ் ஆனேன்
அதை எப்படி பிரித்து பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த அகம்புறங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஒரு பர்டன் என்ன ஆயிடுங்க, ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து கார் ஓட்ட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு அலாதியான விருப்பம் இருந்தது. ஆனால் அதே நேரம் கார் ஓட்டும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும், அங்கே வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஏகப்பட்ட எண்ண உணர்வுகள் எனக்குள்ளே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கார் ஸ்டார்ட் நல்லபடியாக ஓட்டணுங்கிற ஆர்வம் ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு நேர் எதிராக கார் ஓட்டினா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடும்னு எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும். என்னால் நல்லபடியாக காரே ஓட்ட முடியல. இதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கே வாரம். நல்லபடியாக பர்ஃபெக்டாக ஓட்டணுங்கிறது ஒரு எல்லா ஒரு வயசு பசங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். நமக்கு அந்த மாதிரி இருந்ததில் தப்பு இல்லை, முயற்சி பண்ணுறோம். நானும் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஆட்டோ சஜஷன் சொன்னாங்க, சொல்லி பார்த்தாச்சு. மனதை தவ நிலையில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சு சொல்லி பார்த்தாச்சு, மனதை துரிய நிலையிலிருந்து சொல்லி பார்த்தாச்சு. எல்லாம் சொல்லும் போது ஒரு தற்காலிகமாக நல்லா இருக்கு. மறுபடியும் சாவியை டச் பண்ணால் அதே டாக்டர் நர்ஸு ஹாஸ்பிட்டலில் பிளட்டு கிடைக்காதுங்கிறதுல தன்னால் போய் நிற்குது. நான் இங்கே எடுத்துன அத்தனை மனதை சரி பண்ணுறதுக்கான எந்த பயிற்சியும் எனக்கு உதவவில்லை. மனசு அதனுடைய நேச்சர் கண்டிஷன், அது பாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, டாக்டர் ஹாஸ்பிட்டல் நர்ஸு பிளட்டு கிடைக்காது அங்கே போய் தான் நிற்கும், ஒன்றும் தீர்வு வரல. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் இப்படியேத்தான் பயணிச்சேன். இதை மீறி நானாக கார் எடுத்து உட்கார்ந்தாலும் நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, நீ எடுத்துட்டியா போன மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளே கொஞ்சோண்டு இருக்கிற 80% மனசு நிர்வாகம் பண்ணி மீதி இருக்கிற 20% வச்சு செயல் செய்யலான்னு போனால் அதை கூடுறக்கிறவன் சேர்ந்து கெடுத்தவுடனே நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாமல் நம்மளே வெக்ஸாகி சாவி அவங்கள்ட்ட கொடுத்து சரி நீயே ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கிக்குவேன். இப்படி தாங்க இருந்தேன், இதுதான் ஒரிஜினல். ஆக எல்லா விதமான பயிற்சி முயற்சிகளும் செய்யப்பட்டாச்சு, மனதிற்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் ட்ரை பண்ணியாச்சு. எல்லா பயிற்சி முயற்சிகளும் ஒரு அளவிற்கு உதவின, முழுமையான விடையை கொடுக்கவில்லை. இதுதான் ரியல் கோல். பகவத்தையா சந்திச்சேன், ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்னையா பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஹாஸ்பிட்டலு நர்ஸு பிளட்டு டாக்டர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து தாமாக வருகிறதா, நீங்களாக கொண்டு வரீங்களான்னு கேட்டார். இது உங்கள் மனசில் அகத்தில் வர்றது தானே, இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணுமா, இல்லை கார் டிரைவிங் வெளியில் செய்கிற ஆக்ஷன், ஸ்டேரிங் எது, எது பிரேக்கு, எது கிளச்சு, எது ஆக்சிலேட்டர், எது ரியர் மிரர், நாம் எங்கே பார்க்கணும், எப்படி காரை இயக்கணும், எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணும், பைபாஸில் எப்படி போகணும், ஒன் வே ரோட்டில் எப்படி போகணும், டூ வே ரோட்டில் எப்படி போகணும், இப்படிங்கிறதுல எப்படி ஓவர்டேக் பண்ணணும், இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணுமா, மாறாக உங்கள் மனதில் தோன்றிருக்கிற டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி பிளட்டு இதில் கவனம் செலுத்தணுமான்னு கேட்டார். எதுலேங்க நம்ம கவனம் செலுத்தணும், நமக்கே நல்லா தெரியுது இப்படி உள்ளுக்குள்ள வர்றதுல கவனம் செலுத்துறதுல புரோஜனம் இல்லைன்னு தெரியுது, வெளியில செயல் தான் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த எண்ண உணர்வுகளே நம்ம ஆட்டி படிச்சுட்டு வெளியே செயல் சரியை செய்ய விடாம கோட்டடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நாளும். இவர் என்ன சொல்லிட்டாரு, மன உணர்வுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பெல், அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்கன்ட்டார். புரிஞ்சிடுச்சு, இவ்வளவு காலம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, என்னுடைய மன உணர்வுகளை நிர்வாகம் செய்து வெளியில் டிரைவிங்கிற செயலை சரியா செய்யாததுனால பதட்டமும் படபடப்பும் ஆனதுனால சரியா டிரைவ் பண்ணல, இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், சரி புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல்ட்டு மனசுள்ளற என்ன உணர்வுகளை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கார்கிய தொடுறேன், இப்ப டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு இதெல்லாம் எதுவும் தோணாதா சொல்லுங்க. கண்டிப்பாக தோணுச்சு,
மறுபடியும் அதே டாக்டர் நர்ஸ் பிளட்டு இதே தான் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஏன்னா அகம்புறத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ கிளாரிட்டியாக நான் பேசுகிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், என்னுடைய அக என்ன உணவுகளுக்கு முக்கியத்துவம் தரணுமா, நான் வெளியில் செய்கிற டிரைவிங் அப்படிங்கிற என்னுடைய செயலுக்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டுமா. நாம் என்ன பண்ணிட்டோம், இதுகால மனசுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன வேணா எப்படி வேணா வந்துட்டு போ, இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய எனக்கு உள்ளிருந்து வரக்கூடிய டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி பிளட்டுங்கிற நெகட்டிவ் தாட்ஸுக்கு நான் எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கொள்ள தேவையில்லைங்கிற புரிஞ்சு வந்தாச்சு. வெளியில் செய்கிற டிரைவிங், எது கிளச்சு எது பிரேக்கு எங்கே என்ன வேலை செய்யணுங்கிற வெளிப்புற செயல் ரீதியானதுக்கு மனதையும் அறிவையும் பயன்படுத்தி, மனதை வச்சு அறிவை பயன்படுத்திட்டு செயல்பட தொடங்கியாச்சு. புரியுதுங்களா? ஒரு 3-4 மாதங்கள் தேவைப்பட்டன. இந்த மனசோட இந்த என்ன அந்த நெகட்டிவான எமோஷன் என்ன உணர்வுகள் ஒரு பக்கம், செயல்ங்கிறது இன்னொரு பக்கம். இது வந்து மென்டல் பார்ட்டு, இது வந்து ஃபிசிக்கல் பார்ட். மென்டல் பார்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தவரில் என்னால் சரியான செயல் செய்யவே முடியல. புரியுதுங்களா? இப்போ மென்டல் பார்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் உட உட இது குறையுது, ஃபிசிக்கல் பார்ட் மொல்ல மொல்ல டெவலப் ஆகும். ஒரு 3 மாதங்களில் 25 நிமிடமாக இருந்த மன பாதிப்பு 20 நிமிடம், 15 நிமிடம் என்று படிப்படியாக அதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே போனது. என்ன பண்ண, ரெஸ்பான்ஸ் பண்ணல, வேற ஒன்றும் பண்ணல. நீங்க என்ன வேணா காமிச்சிட்டு போ, உன்னை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை, என்னுடைய கவனம் முழுவதும் நான் செய்யக்கூடிய டிரைவிங்கிற செயலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் பக்கம் என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கணும். முதல்ல அப்படி இப்படின்னு ஓட்ட ஆரம்பித்தாலும் பிறகு வந்து வண்டி ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன், நமக்குள்ளேயே ஒரு கம்ஃபர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டிரைவிங் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்லாம் அழகாக போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். பிறகு இங்கே சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு பகுதி இருக்குது, ஏத்தம் மலையேற்றம், ஒரு சின்ன ஊட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய ரோடெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நான் யாரையும் கூப்பிட்டுக்காம நான் மட்டும் சிங்கிளாக கார் எடுத்துக்கிட்டு புறப்பட்டேன். மேலே போய் அங்கே வந்து சேருராயன் ஹில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஏத்தம். சிங்கிளாக நான் மட்டும் காரை ஏற்றிட்டு போய் நிப்பாட்டி எனக்குள்ளேயே நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். எஸ் யூஆர் அச்சீவ் அப்படின்னு எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். நண்பர்களே, 16-18 ஆண்டுகளாக நான் மனதிற்காக மனதில் கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் ஈடுபட்டு என்னால் பர்ஃபெக்டான டிரைவிங் பண்ண முடியல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஐயாவுடைய அகம்புறம் அப்படிங்கிற புரிதல், மனதில் வேலை இல்லை, செயலில் தான் வேலை, நம்ம கவனம் செயல் ரீதியானது, மென்டல் பார்ட்டில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் மனோரீதியாக இவ்வளோ காலம் சுமந்துக்கிட்டு இருந்த வெயிட்டை பூரா தரையிறக்கியாச்சு. வெளியே செயல்படுற பகுதியில் கவனத்தை செலுத்த தொடங்கினோடனே 18 ஆண்டுகளாக என்னை ஆட்சிப்படுத்தி கொண்டிருந்த எதிர்மறை எண்ண உணர்வு எப்படி மறைஞ்சதுனே தெரியாமல் டோட்டலாக மறைஞ்சு போச்சு. 1-4 மாதத்தில் பர்ஃபெக்டான டிரைவிங்கான ஒரு டிரைவிங்கு எனக்கு வந்துட்டுது. இது ஒரு நான் எனக்குள் உணர்ந்து மாறிய மாற்றம். இது நான் மட்டும் இல்லைங்க, எத்தனையோ லேடிஸ் பாம்பேயில் இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இந்த டாக், இந்த மாதிரி நான் பேசின டாக் ஏற்கனவே யூடியூப்ல இருக்குது, அதை கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவோட 46வது வயதில் கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது எங்கேயோ லைட்டாக தட்டிட்டாங்க. அப்போ ஆன டென்ஷனுக்கு அப்புறம் அந்த அம்மா கார் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. கார் எடுக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டாங்க. இந்த டாக்கை வந்து அந்த அம்மா ஒரு முறை கேட்டதுக்கு பிறகு நம்ம ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து அகம்புறம்ங்கிறத தெளிவாக புரிஞ்சு அன்னைக்கு கேட்ட உடனே டாக் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு மாட்டி அவங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட இருந்தீங்க 64 வயசுல 44 வருஷம்னா 20 வருஷமா கார் எடுக்காதவங்க துணிஞ்சு காரை, அதுவும் பாம்பேவில் கார் எடுத்து செட்டை சிங்கிளாக ஓப்பன் பண்ணி காரை ரிவர்ஸில் இறக்கி நேராக போய் ஒரு 25-30 கிலோமீட்டர் ட்ராவல் போயிட்டு திரும்ப கொண்டு வந்து ரிவேர்ஸ்லேயே ஏற்றி செட்டில் நிறுத்திட்டு காரில் உட்காந்த நிலையில் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு நேராக பேசுனாங்க. தம்பி ரொம்ப சந்தோஷம், என்னால் மறுபடியும் கார் ஓட்ட முடிஞ்சுது, ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னாங்க. எத்தனையோ லேடிஸ் 2-வீலர் இந்த மாதிரி ஓட்டிருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்த விஷயம்,
எல்லாருக்குமே இப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்கவுங்க சந்திக்கிற பிரச்சனையில எது அகப்பகுதி, எது புறப்பகுதி. அகப்பகுதியேக்கு நம்ம வேலை செய்ய தேவையில்லை, அதை பயன்படுத்தி புறத்துல என்ன செயல் செய்யணுமோ அதை செய்துக்கிறது தான் நம்ம பண்ணிக்க வேண்டிய மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கங்க, பழச போட்டு கிளறிக்கிட்டு இருக்கிற தேவையில்ல. இப்போ இந்த வினாடி முடிஞ்சதோலும் முடிஞ்சதெல்லாம் அகம், அவ்வளோதான். அது தப்பா இருந்தா கூட ரைட், அது எல்லாமே அகம் அப்படின்னு முடிச்சுக்கிங்க. இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொன்னா. ஏன்னா மெயினான கோர் மெசேஜ் என்னன்னா, அந்த அகம்புறங்கிற புரிதல் தான் உங்க வாழ்க்கையை உங்களை வழி நடத்தி கொண்டு போறது. இந்த அகம்புற புரிதல் தான், ஏன்னா உங்களுக்கு வெளிச்சம் நீங்க மட்டும்தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து மைக்கில் பேசுகிறேன், மைக்கில் பேசணுங்கிறது அவ்வளோ எளிமைன்னு நினைக்கிறீங்களா? அது பேசும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வந்து சராசரியாக கீழே நண்பர்கள் கூட ஒரு நாலஞ்சு பேர் கூட ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக என்ன பேசணுமோ எல்லாம் பேசுவோம். நீங்கள் அவங்களே தூக்கி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி விட்ருங்க, இப்போ நீ சொல்லுப்பா மைக்கில்னு சொல்லுங்கள், கை காலெல்லாம் உதறிடும், கையெல்லாம் அப்படி வேர்த்து விறுவிறுத்தும், மூஞ்சி வேத்துரும், கையெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகிடும், உடம்பு அப்படியே லைட்டாக செவரிங் ஆகிடும், ஒரு ஜூடு ஆகிடும். இதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ளே உணர்ந்துருக்கோம். நீங்கள் பேசியிருந்து அந்த அனுபவத்தை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஆகிருக்கும், இல்லை வேற ஏதோ ஒரு சம்பவத்தினால கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கலாம். என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க, கை கால்கள்லாம் உதற ஆரம்பிச்சிடும், பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுங்க, சொட்டிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கட்சி பொண்ணு வச்சுக்கிட்டு எல்லாம் மூஞ்சி எல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போனாலும் அதுக்கப்புறம் வேக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் மைண்ட்ல இருக்கும், இந்த வெளியில வந்த சொட்டியும் கை நடுக்கும் வேர்த்தல் என்ன ஆயிடும், நாம சொதப்பிடுவோம்னு சொல்லி நாம்ளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி முடிவு பண்ணி நம்ம சொல்ல வந்த கருத்தெல்லாம் தொண்டையில ஸ்ட்ரக் ஆகி சொல்ல வேண்டிய மெசேஜ் தத்து புத்துன்னு சொல்லி தூப்புன்னு கீழே விழுந்து தடுமாறி விழுந்த மாதிரி விழுந்துட்டு டப்புன்னு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். இப்படிதான் இருந்தேன், யாரையும் பார்த்து நேரடியாக பேசக்கூடிய தகுதி கிடையவே கிடையாது. முக்கியமாக பெண்கள் லேடிஸ்லாம் பார்த்து பேசுறதுங்கிறது சான்ஸே இல்லை, ஒரு சைட் டைப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான தன்மையில தான் நான் இருந்தேன். இதுதான் என்னுடைய ஒரிஜினல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஐயாக்கிட்ட அதே மாதிரி தான் கார் டிரைவிங் மாதிரி தான் இருக்கும்போது கை நடுக்கம், ஷேக்கிங்கு, வேர்த்தல், இதையெல்லாம் நாம் பண்ணுறோமா, நேச்சுரல் நடக்குதா, நாம் யாராவது பண்ணுவோமா, ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணும்போது அதுவாக நடக்குது, அதுவாக நடக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய வேலை இந்த கை வேர்த்தல் விறுவிறுத்தல் இதை நிர்வாகம் பண்ண வேண்டியதில்லை. நான் எதை பேச வேண்டும், எப்படி கூற வேண்டும், எப்படி பேசுனா எதிர்ப்புற இருக்கிற ஆடியன்ஸுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற அதில் கவனம் செலுத்த வேண்டுமா, மாறாக என்னுடைய கை வேர்த்தல் விறுவிறுத்தல் நடுங்குதல் போன்ற என்னுடைய மனோ உணர்ச்சிகள் என்ன உணர்வுகள்ல நாம் நிர்வாகம் பண்ணுவோம். நாம் இதுல நிர்வாகம் பண்றவர்களும் நம்முடைய ஸ்பீச்சான அவுட்புட் கடைசி வரலும் சரியா வராது. நான் இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த கை வேர்த்தல் விறுவிறுத்தல்லாம் இருந்துச்சு, நான் வந்து அது எப்படி நடந்தாலும் நடந்து கூடாதுன்னு வேர்த்துச்சு, இல்லைன்னு சொல்ல வேர்த்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னாச்சு, வேக்கிறதெல்லாம் அப்படியே, அதாவது என்ன, நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை டோட்டலாக விட்டுறோம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த கருத்து சொல்ல வந்திருக்கிறோம், இதை சொல்கிறதில் என்ன கவனம் செலுத்தணுமோ அதை மட்டும் செலுத்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. முடிவுக்கு வந்த பிறகு பேச ஆரம்பிக்கும் போது என்னென்ன பாயிண்ட்னு குறிப்பிடுத்து என்ன சொல்லணுமோ அதை அழகாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்தோம். பிறகு நாளாக நாளாக நாம் சொல்கிற பாயிண்ட்டு இன்னும் நயம்பட எப்படி சொல்லணும், எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ரிசீவ் பண்ணுற தன்மையில் இருக்கிறாங்களான்னு பார்க்குறது, அவங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்களான்னு கவனிக்கிறக்கூடிய தன்மைக்கு நான் ரெண்டாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன். அப்புறம் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நாம் என்ன மெசேஜ் சொல்ல வரோமோ அதை அவங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, முழுமையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதாங்கிறத கவனிக்கிற அளவுக்கு அந்த முழு ஃபோக்கஸிங்கும் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த புரிதல் நமக்குள்ள வந்து ஒரு பகுதியில் நமக்கு வேலை இல்லைங்கிறத, மென்டல் பகுதியில் நமக்கு வேலை இல்லைங்கிறத முடிச்சுக்கிட்டு ஃபிசிக்கல் பகுதியில் எப்படி பர்ஃபெக்டாக செயல்படுறதுங்கிறதுக்கு அறிவை பயன்படுத்திக்கும். இதாங்க கலை, இதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
அப்படிங்கும்போது உங்க செயல்கள் அத்தனையும் நேர்த்தியாகப்படும், அங்கீகரிக்கப்படும். அந்த சொன்ன இல்லைங்களா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்களும் நீ என்ன எனக்காக செய்தாயின்னு தான் கேட்பாங்களோ தவிர என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு யாரும் கேட்க போறது இல்லை. அதனால செயல் மாற்றம் ஒன்றுதான் நமக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும். மனோரீதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனால செயல் மாற்றத்துக்கு தயவு செய்து திரும்புங்கள். செயல்ல என்ன செயல் பண்ணுங்கிறதுக்கு வாங்கன்னு சொல்ல வர. மனோரீதியா இத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டிருந்தது போதும், தலையில் சுமந்துகிட்டு இருந்தது தூக்கி தரையறக்கி வச்சிருங்க. இனிமேல் அது சுமக்க தேவையில்லை. ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க, நீங்க சந்திக்கிற பிரச்சனையை முதல்ல எழுதுங்க. இதுல அகப்பகுதி எது எது, புறத்தில் நாம் அறிவை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டிய பகுதி எதுங்கிறத பிரிச்சு எழுதிக்கோங்க. அகப்பகுதிக்கு பூரா இன்ட்டு மார்க், செயல்பட வேண்டிய புறப்பகுதிக்கு டிக்கு. அதை பிளான் பண்ணி நமக்கு தெரிஞ்சா நாம பயன்படுத்தலாம், தெரியலன்னா நம்ம கிட்ட இருக்கிற வெல் விசர்ஸ் யாரு, நமக்கு நல்லவங்க தெரிஞ்சவங்க யாரோ அவங்க கிட்ட ஒரு அணு ஐடியாவை வாங்கி கூட அதை என்ன எப்படி சிறப்பா செய்யணுமோ செய்யலாம். இவ்வளவுதாங்க, செய்யும் போது நம்ம செயல் நேர்த்தியாகவும் சிறப்பாக அமையும். ஓகேங்களா? இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ஏன்னா எல்லா வகையிலும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒட்டுமொத்தமான ஆர்வம். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன என்னுடைய அம்மா, அவங்க இப்போ தவறிட்டாங்க, 8-7 வருஷம் இருக்கும், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே நான் சொல்கிறேன், 10 வருடத்துக்கு மேலே இருக்கலாம் அந்த கணக்கில், அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தது, வயிறு பிரச்சனை கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய், நான் தான் நான் கொஞ்சம் ஃபார்மசி படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் எப்பயுமே அவங்கள நான் தான் இந்த மெடிக்கல் சம்மந்தமாக கூப்பிட்டு போவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மா அம்மா நீங்கள் வெளியே இருங்க நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிறகு என்னையை கூப்பிட்டாரு. நான் போனேன், உள்ளே போனால் என்ன சொல்கிறாரு, தம்பி உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் மாதிரி வந்திருக்குப்பா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் சொல்கிறது 10-12 வருஷத்துக்கு முன்னே, சென்னையில் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள், அப்போலோ அப்படி அப்படிங்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன்னா அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன். கேட்டுட்டு அதில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்காக அப்படிங்கும்போது நம்மளால் வந்து தாங்க முடியாத மனவேதனை. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ எப்படி போய் எங்கள் அம்மாட்ட நான் என்னன்னு ஃபேஸ் பண்ணுறது, அது அதுக்கு மேலே மிகப்பெரிய கொடுமை, எப்படி பார்க்கறது, எப்படி என்னான்னு சொல்கிறது அப்படின்னு அவ்வளோ வேதனையாக இருக்கு. சரின்னு சொல்லிட்டு காரில் நான் ஃப்ரண்ட்டில், எங்கள் அம்மா பேக்கில், ரெண்டு பேரும் உட்காந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடை நோக்கி வந்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மா சொல்லுது, ஏன்டா டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, மொதல் வரி அப்படி கப்புன்னு குடிக்குது நமக்கு, புரியுதுங்களா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம்மா, எங்களால் மேலே வெளியில் இது ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக நீ நினச்சிக்காத, இங்கே விட என்ன பார்த்தா நல்லா பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுது. நம்ம உடைய இதை நம்ம விட்டுற முடியுமா? மனோ, நாம் வந்து ஒரு தைரியமாக ஆம்பளை பையன் அழுகக்கூடாது, இதெல்லாம் எனக்கு சொல்லி வைக்கப்பட்ட சிறு வயதுலேருந்தே சொல்லி வைக்க, இதே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஒரு ஒரு விளக்க மாதிரி வீட்டில் ஒரு தட்டை நவுத்துறது இதெல்லாம் கூட செய்யக்கூடாது, ஆம்பளை பையன் அப்படி தான் இருக்கணும்னு மாதிரி எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தார், அப்படி தான் சொல்லி எனக்கு வளர்த்தினார். அந்த மாதிரி அப்போ அழுகக்கூடாதுங்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு, அழுகவே கூடாது, ஆம்பளை பையன் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் வீட்டில் வளர்த்தினாங்க. அந்த மாதிரி அப்போது முல்ல என்னுடைய அம்மாவை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நான் சொன்னேன், ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து அப்படி வெட்டிக்குது, வெளியே நான் என்ன சொல்கிறேன், அம்மா ஒன்றும் பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம், நீ தைரியமாக இரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து புறப்படுறேன். வண்டி எடுத்தது தான் கடகட கட கடன்னு கண்ணாடி ரெண்டு பக்கம் ஏற்றி விட்டேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து என்னுடைய எல்லா கண்ட்ரோலும் ஒட்டஞ்சி, கண்ணில் தண்ணி அதுவாக கொட்டு கொட்டுன்னு அப்படியே எமோஷனலில் உள்ளிருந்து கொட்டுது, என்னை மீறி வெடிச்சு செதறி அழுகுறேன், வண்டி ஓட்ட முடியல, காரை அப்படியே கொண்டு போய் ஒரு மரத்து நிழலில் நிறுத்திட்டு ஒரு குழந்தையை போல தேம்பி 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 அழுதேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு, வெடிச்சு செதறி அழுதேன், அப்படியே அழுது ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தேன். சரி ரைட்,
இனி அடுத்தது என்ன செய்யணுமோ அதுக்கு போகலாம். நேராக அங்கேருந்து என்னுடைய பிரதர் ஆஃபீஸுக்கு போகிறேன். நண்பர் ஜெயமணி என்னுடைய பிரதரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். போய் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வெளியே போக சொல்லிட்டு கேபின் எல்லாம் சாத்திட்டு அங்கே மறுபடியும் இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லிட்டு வெடித்து மறுபடியும் அழுதேன். அதுக்கப்புறம் பிறகு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து மதியானம் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு அவன் மடியில் படுத்து கொஞ்சம் நேரம் அழுதேன். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் முறையாக அழுவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெடித்து செதறி அழுதேன். ரெண்டாவது முறையாக என்னுடைய சகோதரர்கிட்ட சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அதனுடைய டியூரேஷன் பாதிக்கு மேலே குறைஞ்சிச்சு. ஒய்ஃபுக்கிட்ட சொல்லும்போது ஒரு கண் கலங்கி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், இனிமேல் என்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு பதிலாக மாற்று மருத்துவமான ஹோமியோபதியை கையாண்டால் ஒரு 6 ஆண்டுகள் நல்லா. அது ஒரு பெரிய மிராக்கலான விஷயம். நான் வந்து இந்த மன இயக்கம் இதெல்லாம் நல்லா அப்போ ட்ரைனிங்காக புரிஞ்சுக்கிட்டதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற மன இறுக்கத்தை தளர்வுபடுத்துறதுக்கு நம்மளால் எந்தெந்த வகையில் முயற்சி பண்ண முடியும், அவங்க அவங்களுக்கு எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருணும்னு முடிவு பண்ணிட்டு கூப்பிட்டு எங்கள் அம்மாட்ட ரொம்ப ஓப்பனாக டெய்லியுமே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரொம்ப மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சொல்லிட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு, சின்ன வயசில் நீ செய்ய தவற விட்டது பிடிச்சது எல்லாமே சொல்லியாச்சு, இதுதான் உனக்கு வந்துருக்கிறது, இதுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டேன், தாராளமாக இப்படியே பண்ணிக்கலான்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு செய்கிறோம். என்னென்னா வாரம் வாரம் அவங்க சனிக்கிழமை ஒரு பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, அது ரொம்ப காலம் நிறுத்தியிருந்தாங்க. நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எது எது பிடிக்கும், அவங்களுக்கு எது செஞ்சால் மகிழ்ச்சி, கையிலே வந்து 10 ரூபா 10,000 20,000 கொடுத்துருவேன். நீ என்ன யாருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோ செய்யும், ஏன் எதுக்குன்னு கேள்வியே தேவையில்லை. ஓ மனசு நிறைவு விடுற அளவுக்கு உனக்கு என்ன, ஏன்னா நீ வந்து எத்தனையோ காலம் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்ப செய்ய முடியாமல் இருப்ப, அதை எதுவுமே வேண்டாம். இனி வந்து ஃபுல்ஃபில்லாக என்ன நிறைவாக உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு நிறைவுப்படுத்து அப்படின்னு சொன்னேன். அதை அவன் சின்ன வயசில் யாரோ ஒருத்தருக்கு செய்யணும்னு நினச்சிச்சான், எங்கெங்கேயோலாம் கூப்பிடும், எங்கே வேணாலும் நான் சலிக்காமல் கூட்டிகிட்டு போய் அது வந்து ஒரு முழுமையாக தன்னுடைய இதில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சோ அத்தனையும் செய்து முடிச்சிச்சு. அதோட சின்ன வயசு, அதை யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் அம்மா நினச்சிச்சான் அப்படிங்கிற மாதிரி அளவுலாம் என்கிட்ட ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு ஆழ்ந்த நட்பு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதேமாதிரி இந்த டிசீஸோட தாக்கம் ஓரளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு இல்லை, ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இது எவ்வளோ அளவுக்கு நுட்பமாக தெரியல, தெரிஞ்சிருந்தாங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க, அவங்க அவங்க லெவலில் தான் இருந்தாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து படிப்படியாக அந்த வியாதியோட தன்மை கொஞ்சம் மேலே வந்தது, அப்போ வந்து படிப்படியாக அவங்களுடைய டிசீஸ் தன்மை அதிகமாகுது. அப்போது ஒரு கட்டத்தை வந்து அவங்க இறந்துடுறாங்க. நண்பர்களே, இறந்த வாட்டி எனக்கு வருத்தம் கூட தோணலைங்க, நீ இதுகாரும் பட்ட துன்பம் போதும், இனிமேலும் மேலும் துன்பம் பட தேவையில்லை, ஏன்னா நம்ம 6 வருஷம் நிதர்சனமாக பார்த்தாச்சு, அதனால் இவ்வளோ காலம் கஷ்டப்படுறதை விட நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்வது நலம் அப்படிங்கிற வேலை தான் இருந்து, அதனால் தன்னுடைய கடைசி காலவெல்லாம் அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுட்டு நிறைவாக போய்க்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதில் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் 3 ஆண் பிள்ளைகள், அதில் வந்து நான் நடுவில், நான் வந்து இந்த ஐயாவோட புரிதலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த வேலையை வந்து வேலைன்னு சொல்ல முடியாது, நம்ம அம்மாவுக்கு நம்ம பின்னாடி வந்து செய்யலைங்கிற ஃபீலிங் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஹையஸ்ட் அட்மோஸ்ட் என்ன செஞ்சு முடிச்சிருக்கணுமோ அதை செயல் ரீதியாக செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டம் லெவல் இறங்கி தரையட்ட, இதுக்கு மேலே செய்யறது ஒன்றும் இல்லை நம்ம ஒரு முடிவு போகணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்து நிறைவாக செய்து முடித்தேன். அதனால் அவங்க இறந்தது எனக்கு கண்டு தண்ணி கூட எனக்கு பெருசாக வரல, ஏன்னா நான் வந்து என்ன செஞ்சு என்ன இருக்கும்போது ஹையஸ்ட் என்ன செய்து முடிக்குமோ அதை நிறைவாக செய்து முடித்த மன திருப்தி இருக்குது இருந்துச்சு. ஸோ எனக்கு எந்த விதமான வருத்தமும் ஃபீலிங்கும் அதை பற்றி தோணவே இல்லை, நிறைவாயிட்டேன், இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இந்த ஒரு டெடிக்கேஷனான செயல்களை நாம் வந்து டெடிக்கேஷன் இல்லை நம்ம பிள்ளைகளும் செய்தோம், இந்த டெடிக்கேஷனை என்னுடைய தகப்பனார் பார்க்குறாரு, என்னுடைய சகோதரர்கள் இருவரும் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு வந்து எங்கள் மரபுப்படி இளைய மகன் சின்ன பையன் கடைசி பையன் செய்யணும், எங்கள் அப்பா என்னங்கிறாரு, அம்மா தவறுன்னு எங்கள் அம்மா இறந்த வினாடி என்னங்கிறாரு,
நான் வந்து எங்க மரபு பிறடி நடுவுல நடுமகனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதுங்க. சொல்றாரு, நீ அம்மாவுக்கு ஈமச்சடங்கு காரியங்களை எடுத்து செய்ப்பாங்க எங்க அப்பா. அடுத்து பொறுப்புல இரு, அத வந்து மூணாவது தம்பி கடைசி தம்பிக்கு தான் வரணும். அவன் என்னங்கிறான், என்னை விட நீ செய்யறது தான் முறைன்னு சொல்லி நான் கேட்கல. எங்க தகப்பனாரும் சொல்றாரு, என்னுடைய சகோதரரும் சொல்றாங்க, நான் எடுத்து அந்த அவங்களுக்கான ஈமக்கிரியையும் நிறைவா செய்தேன். இதை எதுக்கு சொல்லிக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள் அன்போட முழு டெடிக்கேஷனோட ஹையஸ்ட் என்ன லெவல்ல ஒரு நல்ல நோக்கத்தோட செயல்படுறது செயல்பட்டீங்கன்னா, அது வாழ்க்கையில எங்கேயாவது உங்களை வந்து அடையாளமும் அங்கீகாரமும் காட்டாமல் போவதே கிடையாது. இது நடைமுறையில் சாத்தியம், எனக்கு வாய்ப்பு சாத்தியமே இல்லாத ஒன்றை எனக்கு அளித்ததுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன் நண்பர்களே. இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து ஏதோ இல்லை, என் லைஃப்ல நான் நிதர்சனமாக கண்ட உண்மைகளை தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அகம்புறம்ங்கிறது இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எப்படி புரிஞ்சுக்குவீங்க? எங்க அம்மாவுக்கு நடந்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அதோட அமைப்பு என்னவோ அது வந்துச்சு. அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு நம்ம செயல்படுற பகுதி இருக்குது இல்லை. 6 வருடம் நிறைவாக புல் திருப்தியா பண்ண எங்க அம்மாவுமே ஒன்ன மாதிரிலாம் ஒரு பையன் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிடுச்சு. போதும் இல்லைங்க, என்ன வேணும் சொல்லுங்க. லைஃப்ல லைஃபே அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் மாறுச்சு. இதை தான் நான் வந்து அகம்புறங்கிற புரிதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்க வந்த பாயிண்ட். அந்த அழுகிறது கூட முதல் நிலை அழுகிறதுக்கு அடுத்தது குறைஞ்சது, அடுத்தது குறைஞ்சது கொஞ்சம் நல்லது வந்து, ஏன்னா அது வந்து எமோஷனல் பார்ட்டு தானே, ஆட்டோமேட்டிக்காக அது தானாக வந்தது தானாகவே படிப்படியாக குறைஞ்சிருங்க, இவ்வளோதான் விஷயம். ஆக நாம் வந்து இந்த அகம்புறங்கிறத ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது நமக்குள்ள நேச்சுரலாக வெளிப்படுறதுக்கு பேர் ஹேப்பனிங். அதில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே ஏற்பட்ட என்ன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. மாற்றியமைக்க நிர்வாகம்னு எந்த பொறுப்பும் இல்லை. அதை பயன்படுத்தி வெளியில் புறத்தில் செயல் இருந்தால் செயல் செய்துக்கலாம். எந்த செயல்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. முடிந்து போன அத்தனை நிகழ்வுகளையும் அகம் என்று எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமாக யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுகாலம் சுமந்து நீங்கள் பட்ட துன்பம் போதும். இனி தரையிறக்கீங்கள்னு சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுங்க, அகப்பகுதி எது புறப்பகுதி எதுன்னு பிரிங்க, அகப்பகுதி பூரா இன்ட்டு போட்டு முடிச்சிருங்க, புறப்பகுதிக்கு பூரா டிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சால் எடுத்துக்கங்க, தெரியலன்னா யார் வெல்விசோ அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிட்டு சிறப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பாதிச்ச சம்பவங்களை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத அகம்புறம்னு பிரித்து நீங்கள் பிரிச்சுக்க போகிற போது நீங்கள் வெகுவாகவே உங்களுடைய மனதில் இருக்கிற பாரம் வலி வேதனைகள் அத்தனையும் தரையிறக்கி வைக்கப்படும். நீங்கள் ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஆகிடுவீங்க. 80% எனர்ஜி எது குடிச்சிக்கிட்டு இருந்ததுங்க இங்கே, இப்போ அதுக்கு 10-15 போயிட்டு மீதி எல்லாமே செயலுக்கு அவுட்புட் வந்துடும். அப்போ செயல் பர்ஃபெக்டாக நேர்த்தியாக அமையும். ஓகேங்களா? இப்படி அகம்புறத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிற போது நம் வாழ்வு கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம ஒரு மிக முக்கியமான இந்த கோர் மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மிக மிக ஐயாவோடைய இந்த கருத்துல ரொம்ப முக்கியமான பகுதி இதுதாங்க. மனதுல வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது அகம், புறத்தில் செயல்படணுங்கிறது புறம் உள்ளதான். இப்படி நல்லா பிரித்து புரிஞ்சிக்கிட்ட போது நம்ம லைஃபே வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இதுவரையிலும் எந்த ஆன்மீக அமைப்பிலும் வடிவமைத்து கொடுக்கப்பட்டதில்லை. த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைம் பகவத்தையா ஒன்லி டிக்ளேர் திஸ். அதனால நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். இதை புரிஞ்சுக்கிற போது உங்களுடைய வெயிட் குறைஞ்சிடும் அப்படிங்கிற சொல்கிறேன். சரி, இப்போ அகம்புறத்தை வந்து நாம் வந்து இந்த அளவில் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ இதனை தொடர்ந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்த பேடு ஹேபிட்
அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நாம் வந்து அதை பற்றியும் ஒரு சின்ன ஒரு அப்ரோச் என்னன்னு பார்த்துட்டு நாம் இந்த மார்னிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பேட் ஹேபிட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதை நாம் எப்படி இந்த புரிதலுடைய அணுகுமுறையில் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த நாம் பேட் ஹேபிட் தீர்வு சொல்கிறது யாருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த மனதுடைய இயக்கத்தை புரிஞ்சிக்கிற இந்த இதில் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாம் சொல்கிற பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறை உதவி செய்யும். நம்மளை இந்த மாதிரி எந்த இது இல்லாமல் ஒரு நார்மலாக கேட்குறவங்களுக்கு இந்த பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு நாம் கொடுக்குற கைடன்ஸு உதவி செய்யாது. அதனால் எப்படி இந்த பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த புரிதல் உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரிங்களா? தீய பழக்கம் அப்படின்னா என்னங்க? தீய பழக்கம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பழக்கத்தின் மீது நமக்கு அதீதமான ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறதோ அதாங்க தீய பழக்கம். வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த பழக்கத்தின் மீது நமக்கு அதீதமான ஆர்வமும் விருப்பமும் இருக்குதோ அதுக்கு பேர் தான் தீய பழக்கம். வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி நம்மளை ஆளுமை உட்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிறு வயதில் நம்ம ஒரு 14-15 வயசு ஆயிடுறோம், ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி கண்டிஷனுக்கு வரோம்னு வச்சுங்க. அப்போது தன்னிச்சையாக நாமளே சில வேலைகளை செய்ய தொடங்கிடுறோம். இண்டிவிஜுவலாக அறிவு பண்ணி செயல்படுறதுக்கு வந்துடுறோம். அப்போது நமக்கு ஏற்படுகிற தோல்வி, ஒரு விதமான மன இறுக்கம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து நம்மளை நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கிளர்ச்சி அனுபவத்தை ஃபீல் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு கிளர்ச்சி அனுபவம் வந்து மாஸ்டர்பேஷன் சொல்கிறோம். இந்த ஒரு இறுக்கத்தை நாம் தளர்ந்து கொள்றதுக்காக புகைத்தலுங்கிற வழியில இறுக்கத்தை தளர்ந்துக்கிறோம். இன்னும் சிலர் வந்து ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தளர்த்திக்கிறாங்க. இப்போ இந்த மூணு அடிப்படையில் இன்னைக்கு செல் அடிக்ஷன், இன்னும் எத்தனையோ அடிக்ஷன் இருக்குது. நம்ம பொதுவாக எல்லா அடிக்ஷனுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அதனால நம்ம ஒரு ரெண்டு மூணு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நம்ம என்னங்கிற முடிவுக்கு வரும். சரிங்களா? இப்போ புகைத்தல், ட்ரிங்க்ஸு, செக்ஸ். செக்ஸுங்கிறது தவறாக சொல்ல, செக்ஸ் இருந்தால் தான் நம்ம எல்லாருமே வருவோம். அதாவது செக்ஸை பற்றிய எண்ணங்களில் நாம் வச்சு கஷ்டப்படுறத பற்றி நம்ம எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்படி மூன்று வகையாக பிரித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தீய பழக்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் வடிவமானது. புரியுதுங்களா? அதாவது செயல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட், திங்கிங், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு. அதுக்கப்புறம் வந்து விளைவு, இந்த ஒரு சர்க்கிள், தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட். தீய பழக்கங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கிள் தான். தாட்டிலேருந்து திங்கிங்கு போகும், திங்கிங்லேருந்து ஆக்ஷனுக்கு போகும், ஆக்ஷன்லேருந்து குற்ற உணர்ச்சிக்கு போகும், குற்ற உணர்ச்சியிலேருந்து மறுபடியும் தாட், மறுபடியும் திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இந்த சர்க்கிள் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். செக்கு மாடு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? செக்கு மாடு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற இடத்தையே திரும்ப 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 சுழண்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், மறுபடியும் தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் ஒரு வட்டத்தில் விடுபட முடியாமல் தொடர்ந்து இயக்கி கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? தீய பழக்கம். இப்போ இந்த தீய பழக்கத்தில் நாம் வந்து தாட் அப்படிங்கிறது என்னங்க? நேச்சுரலான ஃபங்க்ஷன், அங்கே நமக்கு வேலை இல்லை. திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது, ஆக்ஷனுங்கிறது நாமளாக செய்கிறது, கில்ட்டுன்றது என்னங்க? கில்ட்டுன்றது தாட்டா திங்கிங்கா? பலர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, கில்ட்டுங்கிறது திங்கிங் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கில்ட் என்பதும் தாட். எப்படி? அதாவது நீங்கள் வந்து ஒரு தீய பழக்கத்தில் ஈடுபட்டுருக்கீங்க. சே, இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படிங்கிறது வந்து உங்களை கேட்டுக்கிட்டுலாம் வரதில்லை. தீய பழக்கம் முடிந்த, அந்த செயல் முடிந்த வினாடி உங்களை அறியாமல் உங்களுக்குள் வெளிப்படுகிறது. அப்போ உங்களுக்கு முயற்சி இல்லாமல் உங்களுக்கு வெளிப்படுறது என்னங்க? தாட். அப்போ 1 and 4 என்னங்க? ரெண்டுமே தாட்டு தான். தாட்டோட பகுதியில் நமக்கு என்ன சொல்லிட்டோம்? எந்த வேலையும் இல்லை, அதை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லைங்க. ஓகே தானே? ரைட். அப்போ திங்கிங்கு ஆக்ஷனும் தான். இந்த தீய பழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரோல்.
நாம் எல்லா நமக்கு செயலும் தப்பான செயல் செய்யறதில்லை. நமக்கு அறிவுக்குட்பட்டு பெரும்பாலும் நல்ல செயல் தான் செய்யறோம். ஒரு சில ரெண்டு மூணு செயல்கள் மட்டும்தான் தவறான செயல்கள் இருக்குது. அந்த தவறான செயல்களும் இந்த புரிதலுங்கிற அணுகுமுறையில் நம்ம மனோரீதியாக விடுதலை அளிக்கிற போது, புறத்தில் நாம் தெளிவான முடிவு எடுத்து செய்கிற போது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைந்து அந்த தீய பழக்கத்தோடைய அழுத்தமும்த்திலிருந்து நம்மளால் விடுபட்டுட முடியும். அதுக்கு டோட்டலாகவே சுதந்திரம் கொடுத்துட்றோம். தீய புழக்கத்தை ஒட்டு மொத்தமாகவே தாட், திங்கிங், ஆக்ஷன், குற்ற உணர்ச்சி என்கின்ற இந்த நான்கு பகுதியையுமே முழுக்க அகமாக பார்த்து விடுதல், நாமளே அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றது. தீய புழக்கத்துக்கு ஒட்டு மொத்தமாக நம்முள் சிறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த தீய புழக்கத்துக்கு முழுமையாக விடுதலை அளித்து விடுவது. நீங்க தீய புழக்கத்துக்கு விடுதலை எடுத்தீங்கன்னா தீய புழக்கம் உங்களுக்கு விடுதலையை கொடுத்துக்கிடும். இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தீய புழக்கத்துடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தீய புழக்கத்தை எப்படி சொல்லுவாங்க, புதைச்சேற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேள்வி பார்ப்பேன், புதைச்சேற்று அப்படின்வாங்க. அதாவது நாம் வந்து ஒரு, நீங்கள் இந்த சதுப்பு நிலக்காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேறு மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். அதில் நம்ம குதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் வந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், நாம் வந்து தரையாக இருந்தால் தரையை தட்டி எழும்புவோம். அந்த மாதிரி கால்களை ஆட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், புதைச்சேற்றில் கால்களை ஆட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ இருக்கிற நிலையை விட இன்னும் ஆபத்தை நோக்கி உங்களை வந்து புதைச்சிட்டு முழுங்க தொடங்கிடும். அது மாதிரி தான் தீய பழக்கம். தீய பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்ற தீவிரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் காலாட்டுற மாதிரி அது என்ன ஆகிக்கிறோம், நம்மளை மேலும் மேலும் உள்ளே கொண்டு போயிருக்கும். ஓகேங்களா? அதனால் தீய பழக்கம் என்பது ஒரு புதைச்சேற்று மணலை போன்றது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கால் ஆட்டாமல் நிதானமாக இருக்கிறீங்களோ அப்போ நம்மளால் என்ன பண்ணும், ஏதோ ஒரு கயிறு வந்தால் கூட நம்ம பிடிச்சி வெளியே வந்துட முடியும். ஓகேங்களா? இது ஒரு இது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம், ராமாயணம் அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்டிருப்பீங்க, வாலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கார், சுக்ரீவன் வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாலியோட கேரக்டர் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறைவனிடம் வேண்டி ஒரு வரம் பெற்றிருக்கார், நான் தான் வாலி, எனக்கு எது இப்படி நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் அவர்களுடைய 50% சக்தி வாலிக்கு வந்துடும், எதிர்ப்புறக்குறவங்க 50% தான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாலி, என்னை எதிர்த்து நீங்கள் சண்டைக்கு வரீங்கன்னா நான் 100% சக்தி உடையவன், நீங்கள் 100% சக்தி உடையவர். ஓகேங்களா? வாலியாகிய என்னை எதிர்த்து சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 100%லேருந்து எனக்கு 50% ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், நான் 100%லேருந்து 150% ஆகிடுவேன், நீங்கள் 50% ஆகிடுவீங்க. அப்போ யார் ஜெயிப்பாங்க, வாலி தான் ஜெயிப்பாரு, எதிர்ப்பு இருக்கவங்க தோத்துருவாங்க. அப்போ 150% ஆன வாலியை வெல்ல முடியுமானா, நேரடியாக சண்டையிட்டு வெல்லவே முடியாது. புரியுதுங்களா? 150% வாலிங்கிறது வேற யாரும் இல்லை, தீய பழக்கம்தான். வாலிங்கிறது வேற யாரும் இல்லை, தீய பழக்கம்தான் வாலி. வாலியை நாம் நேரடியாக சண்டையிட்டு ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாலியை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது என்னங்க, வீண் வேலை. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் அலை, வாலியை வந்து நேரடியாக நின்று சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. ராமபிரான் வந்து அப்போ தீய பழக்கத்தை எப்படித்தான் வெல்றது, புதைச்சேற்று மணல்னு சொல்லிட்டீங்க, வாலின்னு சொல்லிட்டீங்க, பிறகு எப்படித்தான் இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது அப்படின்னு பார்த்தா, ராமபிரான் எவ்வாறு வாலியை வதம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாலியை எதிர்த்து நேருக்கு நேர் நின்று சண்டையிட்டு வாலி ராமபிரான் ஜெயிச்சாரா வென்றாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, மறைந்து நின்று தான் கொண்டார். வாலிக்கு எதிர்த்தா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போயிருந்தாரோ அவருடைய எனர்ஜி வாலிக்கு 50% போயிருக்கும், ராமச்சந்திரமூர்த்தி தோத்து போயிடுவார், ஸ்ரீராமன் தோத்து போயிடுவார். இதுதான் நடக்கும். அதனாலதான் என்ன பண்றாரு, மறைந்து நின்று கொள்றாரு. இப்ப நாமளும் நம்ம தீய புழக்கத்தை மறைந்து நின்றுதான் கொல்ல போறோம். எப்படி அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற கொஸ்டின். நான் சொன்னேன், எண்ணம், சிந்தனை, செயல்,
கில்ட். ஒரு மாட்டு வண்டி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டி இயங்குறத பாத்தீங்கன்னா அச்சாணின்னு அதுல ஒண்ணு இருக்கும். அந்த அச்சாணி தான் என்னங்க, அந்த அச்சாணியோட இயக்கத்தை தான் அந்த வண்டி சுழண்டுகிட்டே இருக்குது. அந்த வண்டியோட இயக்கத்துக்கு ஆதாரமானது எதுன்னு கேட்டீங்கன்னா அச்சாணி. நம்ம தீய புழக்கத்துக்கு அச்சாணியாக இருந்து செயல்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சாணி தான் குற்ற உணர்ச்சி. நான் சரியில்லை, என் செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே அண்டர் எஸ்டிமேட் பண்றது எதுக்கு, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சி தான் என்னை சரியில்லை, என் செயல் சரியில்லை, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ என்னைக்குமே விளங்க மாட்டேன், இதுல இருந்து மேலவே வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அது ஆதாரமா இருக்குது. இந்த குற்ற உணர்ச்சி என்கின்ற கில்ட். நீங்க ஒரு மாட்டு வண்டியோட இயக்கத்துல அந்த அச்சாணியை உருவிட்டீங்கன்னா வண்டியோட இயக்கம் தன்னால் குடை சாய்ந்து விடும். புரிஞ்சுங்களா? அது மாதிரி எண்ணங்கிற நிலையிலையும் டோட்டலா தீய புழக்கத்தையே ஒட்டு மொத்தமா தாட்டாக எடுத்துங்கன்னு சொல்றேன். என்னங்க, நீங்க தீய புழத்தை அங்கீகரிக்கிறீங்களான்னா தீவிரத்தன்மையில இருந்து நார்மல் ஆகிட்டா அது வந்து நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகும்போது உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கறதுதான் விஷயம். நீங்க வந்து இதை வந்து தொலைகிட்டு இருக்க தேவையில்லை. அதாவது முடிவு பண்ணிக்கிங்க, இது சரியில்லைன்றது நீங்க அறிவுபூர்வம் முடிவு பண்ணிக்கிட்டு அதை மீறி நடக்கிறத வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட ஐயா விளக்கமா சொல்றது உண்டு. ஒரு வகுப்புல 40 பசங்க படிக்கிறாங்க, 35 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 5 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆனவங்க யார் கூட இருப்பாங்க? ஏகே நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்போ பாஸ் பண்ணீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நமக்குள்ள நம்மளை சரியில்லை, நம்ம வச்சிருக்கிற பழக்கம் சரியில்லைன்னு நம்மளை நம்ம ஃபெயில் பண்ணிட்டு வரோம். அந்த பழக்கம் நம்மிடமே இருக்கும். நாம் அதை பாஸ் பண்ணும்போது அது நம்மளை விட்டு பாஸ் ஆயிரும், நாமளும் சரி ஆயிரும். இதாங்க அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதை எப்படி அப்படிங்கிறத நாம் ஒரு 2-3 உதாரணங்கள்ல பார்க்கலாம். நாம் வந்து தீய பழக்கத்தை ஆதரிக்கணுங்கிற நோக்கத்துல இதை பத்தி நாம் பேசலை. புரியுதுங்களா? எப்படி விடுபடுறது, அதாவது எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, இதுல இருந்து விடுபடுறதுக்கு எப்படி இந்த புரிதல் உதவி செய்யுதுங்கிற அடிப்படையில நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ சர்க்கரை நோயாளிகள் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயல்பா ஸ்வீட் மேல பெரிய ஆர்வம்லாம் இருந்திருக்காது, நார்மலா தான் இருந்திருப்பாங்க. அவருக்கு சர்க்கரை வந்த உடனே சொல்லுவாங்க, இனிமேல் நீ ஸ்வீட் டச் பண்ணக்கூடாது. எப்போ சொல்றாங்களோ அப்ப இருந்ததுதான் அவருக்கு வந்து ஸ்வீட் மேல ஆர்வமே வந்திருக்கும். அவரும் ரொம்ப நாளாக மருந்து மாத்திரையை சாப்பிட்டு ஸ்வீட்டை தொடாமல் இருப்பார். ஒரு கட்டத்தில் இன்னைக்கு என்னாலும் சாப்பிட்றதுன்னு ஒரு முடிவு கூறுவார். சர்க்கரை நோயாளிகள் ஸ்வீட் சாப்பிட்றதை பார்த்துருக்கிறீங்களா? அடக்கி வைக்கப்பட்ட உணர்வோட ஏக்கத்தையும் தேக்கத்தையும் உள்ள வச்சுருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? 4 குலாப் ஜாமுன் ஒரு பிளேட்டில் வைக்கிறோம், அப்படி திரும்பி இப்படி பாங்காடி 4 குலாப் ஜாமுன் முழுங்கி வச்சுருப்பாங்க. ஏன்? இங்கே ஏக்கமும் தேக்கமும் மனதுக்குள்ளே திருப்தி இல்லாதனால என்ன பண்றோங்கிறது தெரியாத அளவுக்கு வேக வேகம் சாப்பிட்டு நிற்கணும். நண்பர்களே, தீய பழக்கமும் இதே அடிப்படையில் தான் செயல்படுகிறது. சரி, அப்ப நாம் அதுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீய பழக்கத்திற்கு சுதந்திரம் அளிக்க சொல்கிறேன். எப்படி சுதந்திரம் அளிக்கிறதுனா என்ன? நம்ம கேம்புக்கு ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் வந்து செயின் ஸ்மோக்கர். இதை பத்தி எங்கேயும் பேசலாம், வேற எங்கேயும் பேச முடியாது நண்பர்களே. மொத்தத்துல நம்ம உங்களை எல்லா வகையில இருந்து ஃப்ரீ பண்ணணுங்கிற நோக்கில தான் இந்த அளவுல நம்ம சிந்திக்கிறோம். அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர், 3 பாக்கெட் ஒரு நாளைக்கு சிகரெட் குடிக்கிறவர். அவர் கேம்புக்கு வந்தார். நான் வரலாமாரு வாங்கறேன், நீங்க வாங்க, அப்பதான் நீங்க மன இயக்கத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஃப்ரீ ஆகுவீங்க அப்படின்னு சொன்னோம். அவர் வந்தார். வந்தவர் செத்தைக்குறுக்கா வெளியே போயிட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வருவார். சொல்லிட்டு தான் வந்தார், பரவாயில்லைங்கன்ட்டு இருந்து கேளுங்கன்னு. அப்புறம் வந்து நான் வந்து அவர் எப்படி பிடிக்கிறாருன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வெளியே போறாரு, பத்திக்கிறாரு, இழுத்து டப்புன்னு கீழே போட்டு ஒரு மெதி மெதிச்சுட்டு வந்துடுறாரு. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, மறுபடியும் போறாரு, டப்ப டப்ப டப்புன்னு இழுக்கிறாரு, கீழே போடுறாரு, மிதிக்கிறாரு, வந்துடுறாரு. ஒரு மனப்பதட்டத்திலையும் ஒரு எமோஷன்லயே தான் இருக்கிறத தவிர ஒரு நிறைவாக ஒரு மகிழ்ந்து குடிச்ச மாதிரி தெரியுது. நான் பார்த்துட்டு அவர்கிட்ட 2வது நாள் கூப்பிட்டேன், எத்தனை சிகரெட் குடிக்கிறீங்கன்னு. 30 குடிப்பேன் அப்படின்னாரு. சரி, அப்போ 8 மணி நேரம் நீங்கள் தூங்குற நேரம் கழிச்சா
கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் வருது அப்படித்தான் என்னாரு. ஆமா அப்படின்னாரு. சரி இனிமேல்ட்டு சிகரெட்டை இப்படி குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட்டை எடுத்து அவரை பற்ற வைக்க சொல்லி பற்ற வச்சு இனிமேல் சிகரெட் குடிக்கிறது ஒரு தியானம் மாதிரி கொடுங்க, ஒரு தனிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் அமைதியா ஆஸ்வாசம் இல்லாம உட்காந்து ஒரு பக்கத்தையும் சிகரெட் குடிக்கணுங்கிறதான உள்ளார்ந்த ஆர்வம், அதை நல்லா ரசிச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி பற்ற வச்சு ஒரு பஃப் நல்லா இழுத்து லங்ஸ் பூரா நிரப்பி அப்படியே அழகா மூக்கு வரைய ரிதமேட்டிக்க ஒரு மெலோடி சாங் கேட்கற மாதிரி ரசிச்சு குடிங்க அப்படின்னு. இப்ப நீங்க வந்து இந்த சிகரெட்டு வந்து முக்கியம் இல்லை, இது வந்து இங்க மனசுல வந்து போதுங்கிற நிறைவு வர வேண்டும். சிகரெட் எண்ணிக்கை எத்தனை பத்தி மறந்துருங்க, ஒரு பஃப் இல்லைங்க, அடுத்தது காலியான வாட்டி போ, அதாவது இங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள போகுதுன்னு சொன்னோடனே சிகரெட்டை நிப்ப வெளியே சிகரெட்டை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொன்னேன். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க மனசுக்குள்ள சிகரெட் போகுதுங்கிறது எப்போ வருது அப்ப நிப்பாட்டிடுங்க, வெளியில வந்து சிகரெட் குடிக்கிறது நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு சிகரெட் தேவைப்பட்டுச்சு கண்டினியூவா, அப்புறம் அம்ஸ்டர். ஆனா என்னன்னா ஒரு பெரிய மிராக்கலான ரிசல்ட், 2.5 மணி நேரத்துக்கு அடுத்து ஒரு சிகரெட்டே தேவைப்படலை. ஒரு சிகரெட்டுக்கும் அடுத்த சிகரெட்டுக்கும் 1.5 மணி நேரம் குடிப்போர்கிட்ட ஒரு பெரிய கேப், அடுத்தது குடிச்சாரு. நான் இந்த மாதிரி சிகரெட் குடிக்கணும்னு சொல்ல குடிக்கிறத இப்படி குடி, ஆனா முடிவு பண்ணு சிகரெட்ல இருந்து விடுபடணுங்கிற முடிவுக்கு வந்து முடிவு புத்திபூர்வமா முடிவு பண்ணிக்கிட்டு நீ உன்னை மீறி நடக்கிறத எடுத்து நீ பாடு செயல்படுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தொடங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களில் 10 சிகரெட்டுக்கு வந்துட்டார், கிட்டத்தட்ட ஒரு 20 சிகரெட் குறைஞ்சிச்சு. அடுத்த ஒரு 3 மாதங்கள்ல 4-5 சிகரெட்டுக்கு வந்துட்டார். ஒரு சிகரெட்டுக்கும் அடுத்த சிகரெட்டுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய டியூரேஷன் குறைஞ்சிருச்சு. காலை மதியம் இரவுங்கிற மாதிரி, ஏன்னா அது 5 சிகரெட்லாம் நிறுத்தாத தன்னால அதுவே படிப்படியா ரெடியூஸ் ஆகிக்கும், ஏன்னா 20-20 வருஷம் பழக்கம், அது செப்பரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும், விட்டுருங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய நோக்கம் 30 சிகரெட்ல இருந்தோட நம்ம 5 சிகரெட்டு கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது பெரிய ஆரோக்கியம் தானே, நம்ம அப்படித்தான் பார்க்கணும். அது படிப்படியா, அதாவது என்னன்னா அதனுடைய தீவிரத்தன்மை வந்து குறைஞ்சிருச்சுங்கிறது தான் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி தான் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, மனோதத்துவ டாக்டர். அவர் வந்து மனோதத்துவத்துல கோல்டு மெடலிஸ்ட், நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு மனோநோயாளிகளுக்கு முழுக்க ட்ரீட்மெண்ட் அளிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பேஷண்டையே பொழுதுனிக்கும் பார்த்துக்கனால ரொம்ப டயர்டா இருக்கிறார். மருந்து கம்பெனிகளை அவர் அழைச்சிக்கிட்டு போய் மொரீசியஸில் ஒரு செமினார் உங்களுக்கு வகுப்பு வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனவருக்கு விதவிதமான ட்ரிங்க்ஸு, கிளாஸ் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருது செமினார் முடிஞ்ச வாட்டி, மீதி பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் ட்ரிங்க்ஸு, டிஸ்கோத்து, என்னென்ன மன கிளர்ச்சி மகிழ்ச்சிக்கு உண்டோ அத்தனையிலையும் ஈடுபடுத்துகிறாங்க. டாக்டருக்கு ஏன் இவ்வளோ இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமே, மனமே மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்டு மனசு தான் இவர் இங்கே வந்தாலும் மனசு அங்கேயே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ஆனந்தமாக இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நாம் இனிமேல் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம கொஞ்சமாவது செலவிடணும், நம்ம மருத்துவம்னு பார்த்து நம்மளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறார். அடுத்தது யாராவது மறுபடியும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு, ஆனால் யாரும் கூப்பிடல. டாக்டரே வழினா வில்ஃபுல்லாக மறுபடியும் இருக்கா போய் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பகுதியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸிங்ஸ் எல்லாம் ஜாலியாக போட்டு டிஸ்கோத்தெல்லாம் ஆடி முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு. வந்தவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கானது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் தலைவர்கள் ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், தினமும் நைட் ஒரு 3 கட்டிங் போட்டால் தான் தூங்குற கண்டிஷனுக்கு ஆயிடுறாரு. இதில் ஒரு பெரிய என்ன கொடுமைன்னா நைட்டு போட்டாலும் காத்தால பேஷண்ட்டுக்கு ட்ரிங்க்ஸ்ல இருந்து விடுபடுவது எப்படின்னு அவர் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு கரெக்ட் பண்ணணும். குற்ற உணர்ச்சி அவருக்குள்ள கொன்று எடுக்குது. நாம் ஒரு டாக்டரா இருந்து நம்மளால விடுபட முடியும்னு அத்தனை விதமான மனோதத்துவ புத்தகம் படிக்கிறார், எதுலேயும் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை, மாறவும் இல்லை. அப்பதான் வந்து அவர் ஒரு ஹனுமன் பக்தர், மனம் உருகி வேண்டுற போது யூடியூப்ல பகவத் ஐயாவுடைய தீய பழக்கங்கள் இருந்து விடுபடுவது அப்படிங்கிறத பத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு அவரை டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. அவரை நம்மளும் இதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். பேசின வாட்டி டாக்டருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, மனோ இயக்கத்தில் நமக்கு வேலையே இல்லைன்றதை, ஏன்னா அவர் சைக்காலஜினால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். புரிஞ்ச வாட்டி அதுக்கு முழு சுதந்திரம் ட்ரிங்க்ஸுக்கு அழித்த உடனே படிப்படியாக அதனுடைய தீவிரம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் அவர் வேணும்னா டீல் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த ட்ரிங்க்ஸோட ஹேபிட்டோடைய தீவிரத்திலிருந்து ஒரு நார்மலான ஒரு பழக்கத்துக்கு அளவுக்கு அவர் வந்து மாறிட்டார்.
நண்பர்களே, இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா, தீய புழக்கத்துக்கு முழு சுதந்திரம் அளிச்சுட்டு அதை நம்மளை மீறி நடக்கிறதாக எடுத்துக்கிறது. டோட்டலாகவே அது உதவி அகமா எடுத்துக்கிறது. அறிவுபூர்வமா நம்ம வந்து அல்லது விடுபடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம படகு நம்ம செயல்படுறோம். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றம் நம்மளை அறியாமல் நமக்குள்ள நிகழும். அந்த தீவிரமான தீவிரத்தன்மையிலிருந்து நார்மல் புழக்கமாகி பிறகு அதை வந்து ஃபேட் அவுட் ஆகும். இப்படித்தான் மாறும். நம்ம ரெண்டு பார்த்தோம், புகைத்தல், ட்ரிக்ஸ். இன்னும் இருக்கிறது ஒரே ஒன்று, செக்ஸ். செக்ஸுங்கிறது நம்ம தவறாக சொல்லவில்லை. செக்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே இல்லைன்னா நம்ம யாருமே இங்கே வரவே மாட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 14-15 வயசுக்கு பிறகு நாம் ஒரு திருமண வயதுக்கு முன்ன ஏதோ சின்ன வயசில் நாம் ஒரு சில நிகழ்வுகளை காணலாம், இல்லை ஒரு சில நிகழ்வுக்கு நாம் உட்படலாம், இல்லை செல் வழியாக எத்தனையோ வழியில் இன்றைக்கி எத்தனையோ விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பார்த்தோடனே அதை தவிர சொல்லலை, நம்ம சரியில்லை, நமக்கு அந்த அந்த படம் வந்து அந்த படத்தோடைய ஆளுமைக்கு நம்ம உட்படுறோம். நம்மளே நம்ம சரியில்லாமல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நாமெல்லாம் எப்பயுமே உருப்பிட மாட்டோம், இப்படி ஒரு அடி அடிக்ஷனாக இருக்கிறோம், இப்படி தவறாக தப்பு தப்புமாக ஒருத்தரை பற்றி என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அப்படித்தான் நானும் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம், அடுத்தது இந்த ஃப்ரேம், அடுத்தது இந்த ஃப்ரேம்ங்கிற மாதிரி நம்மை பாதித்த இல்லை நாம் சந்தித்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஓட ஆரம்பிக்கும். நான் மட்டும் இருக்கிற தனிமையான சூழ்நிலையில் இருக்கிற போது எது ஜெயிக்குங்க, யார் தீய பழக்கம், வாலி, எது புதைச்சேரு, அது மாதிரி கடைசியாக தீய பழக்கம் தான் ஜெயிக்கும், நான் தோற்று போயிடுவேன். இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. என்னால் ஒருபோதும் ஃப்ரீ ஆகல. அப்புறம் நம்ம வந்து திருமணமும் நமக்கு முடிஞ்சுது. நமக்கு தான் பால் உணர்வு தேவைக்கு நமக்கு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தர் வந்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து விடுபடுவோமோன்னு பார்த்தாலும் இது தனி ட்ராக்காக இருக்குது. அது உதவி செய்தாலும் இது ஒரு தனி ட்ராக்ல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது, இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக இதுக்கான ஒரு முழுமையான ரிசல்ட்டை தெரியல. அப்போ தான் இந்த தீய பழக்கத்தை பற்றி கேள்விப்படும்போது தான் அதை டோட்டலாகவே அகன்னு எடுத்துக்கங்க. அறிவுபூர்வமாக நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதோட முடிஞ்சு போச்சுன்னு விடும்போது அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தோம். சுதந்திரம் கொடுத்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். அதுக்கு இனிமேல் வந்து நம்ம குற்றம் சொல்கிறதோ, கில்ட் ஆகிறதோ, குற்ற உணர்ச்சியாக எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டலாகவே அதை வந்து அகம்னு எடுத்துட்டோம். அது சம்மந்தமாக நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த பொறுப்பு நமக்கு இல்லைன்னு முழுமையாக முடிச்சிட்டோம். முடித்த உடனே அதனுடைய படத்துக்கு வந்து சுதந்திரம் அளித்த உடனே படத்தோட இது வந்து அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆகிட்டே இருக்குது, ஃப்ரீனஸ் ஆகிட்டே இருக்குது, அதனுடைய அழுத்தம் டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாட்களில் அந்த படத்தோட சுவடுகளே மறைந்து விட்டாங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுத்த வாட்டி, சுதந்திரம் கொடுக்காம தப்பு தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு நான் இருந்தேன். சுதந்திரம் கொடுத்த உடனே படம் மறைஞ்சு போயிடுச்சு, நான் ஃப்ரீ ஆகிட்டேன். நம்ம கொஞ்சம் நிறைய யோசிக்கிறாள் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண, நம்மலாம் இப்போ வில்ஃபுல்லாக திங்க் பண்ணி பார்த்தா நம்ம தான் கொஞ்சம் நமக்கு தான் அறிவுன்னு நம்ம பிடிச்சி நம்மளை ஆளுமை பண்ணதில்லை. அதனால நம்ம என்ன நாமளாக திங்க் பண்ணி பார்த்தானே, திங்க் பண்ணால் கூட எவ்வளோ முறை முயற்சி பண்ணி திங்க் பண்ணால் கூட நம்மளால் அந்த மாதிரி அந்த படத்தை திரும்ப ரினியூவல் பண்ண முடியவில்லை. இதை நான் உணர்ந்த வாட்டி தான் பகவத் ஐயாவுடைய இந்த கண்டுபிடிப்பு மேலே எனக்கு அசாத்திரமான நம்பிக்கை வந்துச்சு. இதெல்லாம் நடைமுறை உண்மை நண்பர்களே, நான் சொல்கிறது அத்தனையும் நடைமுறை உண்மை. இது என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வரல. இப்போ நான் சொல்லிக்கிறது அத்தனையும் என் வாழ்வில் நான் நிதர்சனமாக கண்ட உண்மைகளை மட்டுமே உங்ககிட்ட பகிர்றேன். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஷேரிங், அவ்வளோதான். இப்படி தீய புழக்கத்திற்கு நாம் விடுதலை அளிக்கிற போது தீய புழக்கம் நமக்கு விடுதலை அளித்து விடும், அவ்வளோதான் விஷயம். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஐயாவுடைய கோர் விஷயம் வந்து இந்த புரிதல். மனோரீதியாக நாம் சுமக்க வேண்டியது எதுவும் இல்லைங்கிறதுக்கு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா ஃபிசிக்கலாக என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஃபிசிக்கலாக செய்கிறது கூட ரெண்டாவது பட்சமான விஷயம்தான். மனோரீதியாக நாம் வந்து எந்த வேலையும் நமக்கு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் சுமந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய வெயிட்டு தரையறிக்க வைக்கப்பட்டுருது. இது புரியாமல் நாம் இத்தனை ஆண்டுகள் ஆன்மீகத்தில் எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் எடுத்து மண்டையில் சுமந்து நாம் பட்ட பாடு ஒட்டு மொத்தமாக அனைத்திலிருந்தும் இன்று நாம் விடுதலை அடைகிறோம். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு புனிதமான நாள். நாம் இதுகாரம் சுமந்து கொண்டிருந்த அத்தனை மன பொதிகளிலிருந்து விடுதலை அடைகிறோம்.
பாரதியார் பாட்டு ஒன்று. அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன், அதை அங்கோர் காக்கிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு, ஈரக்கணலில் குஞ்சொன்றும் உப்பொன்றும் உண்டோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்கிற புரிதல் தான் என்னங்க, தீப்பொறி. அத உங்களுக்குள்ள நீங்க வந்து வச்சுட்டு எப்படி செயல்படணும்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மனசை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, வெளியில செயல்படணுங்கிறதுக்கு வந்தீங்கன்னா, காலம் காலமாக நமக்குள்ள இருக்கிற மன சுமைகள் அத்தனையும் எரிஞ்சி சாம்பலாகி பஸ்பமாகி இறுதியாக அந்த புரிதல்ங்கிற ஜோதியே நம்மளை வழிநடத்தி நம்மளை அழைத்து செல்லும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய புரிதல் பகவத்தையா கொடுத்திருக்கிற இந்த ஞான புரிதல். இதை நீங்க உங்க லைஃப்ல எடுத்துட்டு அப்ளை பண்ணி உங்க மனதில் சுமந்துட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தரையறிக்கி வச்சு நீங்க எல்லாம் மன விடுதலையோடு ரொம்ப ரிலாக்ஸேஷனா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பு. இது உங்களுக்கு நல்ல அளவுல பயன்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த அளவுல இந்த வகுப்பையும் முடிச்சுக்க நான் பாக்குறேன். இதுல ஏதாவது கேள்வி பதில் கேட்கணும்னு விரும்பினா ஒரு 5-10 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்ல இதுலயே நீங்க புரிஞ்சுக்கிட்டு பிறகு நம்ம அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல போன்ல கூட எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். என் நம்பருக்கு, ஜியோமணி நம்பருக்கு, ஆனந்த் நம்பருக்கு, பாபுலால் ஐயா நம்பருக்கு, யாருக்கு டிஸ்கஸ் பண்ணீங்கனாலும், இன்னும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது நீங்க இது சம்பந்தமாக தீய புழக்கம் சம்பந்தமாக இல்லை உங்க லைஃப்ல நீங்க அகம்புறம் சம்பந்தமாக எப்படினாலும் சரி எதையாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் என்று விரும்பினால் நீங்க எங்ககிட்ட ஃபோன்ல பண்ணலாம். எதுனாலும் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி பேசும்போது நிச்சயமாக நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறத சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாபுலால் ஐயா. ஐயா நன்றி ஐயா. எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கவனிச்சிருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். யாராவது கேள்வி இருந்தா க்வெஸ்சன் ரைஸ் பண்றீங்க. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த அகம்புறம் நமக்கு புரியணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோம். அது நல்லா புரிஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க எல்லாம் என்ன 2 நாளா கேட்டதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிவா ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. சிவா ஐயா வணக்கம். அன்மியூட் பண்ணிக்கங்க சிவா. ஹலோ சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எனக்கு தீய பழக்கமே இல்ல, நான் தீய பழக்கம் பண்ணி அப்புறம் பாக்கணும், கேட்காதீங்க. ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார், நான் சிவாங்க, திருப்பூருங்க. வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு உங்க உரை. மெயின் அகம்புறம் எண்ணங்கள் ரொம்ப இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, எண்ணம்ங்கிறது எங்கிருந்து தோன்றுகிறது, அது எவ்வாறு உருவாகிறது, தோன்ற இடம் எது, அது எப்படி உருவாகுது, அது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா? அதாவது என்னங்கறதே ஒரு இயற்கையின் இயக்கம்னு சொல்லிட்டீங்க. என்ன எப்படி வருதுங்கிறதுக்கு நம்ம கேள்வியே கேட்க முடியாது. நாம ஒரு சூழ்நிலையில போய் நின்ன உடனே நம்மள அறியாம தான் இருந்து வருது. வந்த வாட்டி தான் நம்மளால என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர அது எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. வெளிப்பட்டதான் நம்மளால உணர முடியுமோ தவிர, இப்ப நீங்க போறீங்க ஒரு ஆம்புலன்ஸை பாக்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது, உங்களுக்குள்ள ஏற்படுறது. இதெல்லாம் நாம பார்த்து கொண்டு வர்றது இல்லை, சந்திச்ச வினாடி நமக்குள்ளேயே ரியாக்ஷன் வருது. இது வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது, அதே நமக்கு இயல்பு, நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, பெற்றோர் கருமை பதிவா இருக்கிறோம், இதையெல்லாம் சேர்ந்து நம்ம இயல்புக்கு ஏற்ப ஒரு சூழ்நிலையை தந்திக்கும் போது நமக்குள்ள இருந்து வெளிப்படுறதுக்கு பேர் தாங்க எண்ணம். இப்ப நம்ம ஆம்புலன்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றதுன்னா நமக்கு அது ஆம்புலன்ஸ் தெரியும், அதுல என்ன எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியும், அதனால தோணுது. நம்ம ஒரு பறவையவோ இதுவரையிலும் பார்க்காத ஒரு பறவையை பார்க்கிறோம், இதுவரையிலும் பார்க்காத ஏதோ ஒரு சூழலை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஏதோ எண்ணம் உருவாகுதுனாலும் ஏதோ ஒரு எண்ண உணர்வு உங்களுக்கு ஃபீலிங் வரத்தான் செய்யும். சரி சரி, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்றதுல வந்ததுக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்ட்.
அதான் நம்ம மனோசக்தியை மட்டும்தான் பார்க்கிறோம். மனம் சார்ந்து மனதை எப்படி நம்ம செம்மையை செழுமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கோணத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அது வாழ்வியலுக்கு உகந்ததா இருக்குது. வெளிப்பட்டுச்சு, வெளிப்பட்டதுக்கு நாம என்ன செய்யறோம் அவ்வளவுதான தவிர நம்ம வாழ்வியல செழுமையா சிறப்பா வச்சுக்கிறதுங்கிறது நம்ம சொல்றோம். அருமை அருமை, மிக அருமை ஐயா, நன்றி நன்றி. கார்த்திக் கழகப்பன், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா நீங்க சொன்னீங்க சார், எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப டவுட் அப்படின்னா, நம்ம அறிவால புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அது நம்ம மனசு மனசு எதுவுமே ஏத்துக்க முடியாது. திரும்ப திரும்ப அந்த ஒரே எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. இல்ல மனசுல, அதாவது இப்ப மனசோட இயக்கமே நம்ம கட்டுப்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். வந்துகிட்டே இருக்குன்னு தான் தெரியல சார். இல்ல வந்துகிட்டு இருக்குதுன்னா இப்பதான் நீங்க வந்து இவ்வளவு காலம் இல்லாம இப்பதான் இப்படி ஒண்ணுங்கறதே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கீங்க. ஆமா சார், அதுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொன்னேன், அந்த டிரைவிங் வந்து எனக்கு வந்து டோட்டலா அந்த எதிர்மறையான எண்ணம் உணர்வு குறையறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுச்சுன்னு சொன்னேன். இப்ப அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ண உணர்வுகள் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற போது அது ஆட்டோமேட்டிக்கா குறையும். குறைக்கிறது நாம செய்யற வேலையில நேச்சுரலா தான் நடக்கும். இப்ப வந்து தீய பழக்கங்களுக்கு வந்து நீங்க விடுதலை கொடுக்க சொல்றீங்க. விடுதலை கொடுத்தா இன்னும் அது அட்வான்டேஜ் எடுத்து மறுபடியும் அதிகப்படியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்களே? இல்ல, நாம வந்து தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்றோம். இது வந்து நீங்க நடைமுறையில தான் பாக்கணும். நான் என்ன சொல்றேன், இப்ப அகம்புறத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க ஃபர்ஸ்ட், புரியுது? ஒன்னொன்னா நமக்கு வந்து வரும்போது இந்த புரிதல் வேலை செய்யுதுங்கிறதுக்கு நீங்க முதல்ல நம்பது, உங்களுக்குள்ள வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் தானே, இது சரியாதான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு வந்துடும். அப்புறம் தான் வந்து இந்த பேட் ஹேபிட்டுக்கு இதை நீங்க அப்ளை பண்ணும் போது எப்படியா இருந்தாலும் கடைசியா ஜெயிக்கிறது எது ஜெயிக்குதுன்னா பேட் ஹேபிட் தான் ஜெயிக்கும். அந்த பேட் ஹேபிட்டுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்களேன். ஏன்னா மாறி இருக்குதுங்கிறத நடைமுறையில் நான் சொல்லிக்கிற உண்மை. நீங்க ஆல்ரெடி ஐயாவோட யூடியூப்ல நான் இது தீய பழக்கங்களை பத்தி புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடியே இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதை பயன்படுத்தி பாத்திருக்கேன். பயன்படுத்தி பார்த்த போது நான் ஆக்சுவலி இப்ப இருக்கிற புரிதல் வேற, மேபி நான் முதல்ல இருந்த புரிதல் வேற. கட்டுப்பட்டது இல்லங்கிற முதல்ல முடிவுக்கு நீங்க வரணும். புத்திபூர்வமா நாம இந்த இதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு மேல நடக்கிறது நம்மள மீறி நடக்கிறத நாமளே நம்ம அனுமதி கொடுத்துறோம். இவ்வளவுதான் விஷயம். இல்லைங்கய்யா, இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த கிட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுதலை பண்ணணுங்கறக்காக நான் வந்து இதே மாதிரி யூடியூப்ல நான் உங்களோட நம்ம பகவத் ஐயாவோட இதுல கேட்டுட்டு அதுக்கு நான் சுதந்திரம் கொடுத்த போது என்னாச்சுனாங்க, எச்சா இப்ப ரிவ்யூ பண்ணும்போது அதை பத்தி ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியாகின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி இப்ப புரிதல் டிஃப்ரெண்டா இருக்கு, மேபி மாறலாம். நிச்சயமா மாறும். அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பர் வாங்கிக்கீங்க சார். நீங்க நாம வந்து ஏன்னா சில விஷயங்களை வந்து யூடியூப்ல நம்ம ரொம்ப பகிரங்கமா பேச முடியாது சில விஷயங்களை, அதனால வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கிக்கிட்டு என்னோட நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு மெசேஜ் போட்டுட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நாம வந்து உரையாடும் போது நீங்க எந்த இடத்துல அங்க வந்து தவறா புரிஞ்சிருக்கிறீங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கும் போது நீங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமாக உதவியா இருக்குங்க. புரிஞ்சதுங்க ஐயா, புரிஞ்சது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Thank you. சசிகுமார், கேம்புக்கும் இண்டிவிஜுவல் வீடியோவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, கேம்ப் வந்து முழுமையான கவரேஜ், மைண்ட்ங்கறத பத்திய முழுமையான கவரேஜ். அதுல இது ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு நீங்க தனியா பார்க்கும்போது அந்த மைண்டோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதில்ல. ஸோ அதான் இந்த முகாமுக்கு இன்சிஸ்ட் பண்ணது அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் சித்திரலேகா, உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். சித்திரலேகா அம்மா வணக்கங்கம்மா, சொல்லுங்க. அம்மா கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பேசுறது ரொம்ப 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 அற்புதமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க அப்படியே நெஜத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. நிழலாதான் இருந்தோம், ரொம்ப நெஜத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க ஐயா. இப்போ வந்து சொன்னீங்க இல்லையா, சிலதுக்கு நம்ம நம்மள மீறி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பு இல்ல,
அத அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டா அவர் தம்பி கேட்டாரு, ஒருத்தன் தம்பி பேசினாரு, அது நமக்கு இன்னும் நமக்கு மேல இன்னும் நம்மள அடிமைப்படுத்திடுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார் இல்லைங்களா? கரெக்ட். அது ஒரு பக்கம் அவருக்கு நீங்க பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, அவருக்கு என்ன பேஸ் பண்ணாரோ அவருக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்றேன்னு சொன்னீங்க. இது நம்ம நம்மள பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிராக்டிக்கலான லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கைய பாதிச்சது, ஒரு செய்த தீய செயல் நம்மள பாதிச்சது அப்படின்னா நம்ம வந்து அது எப்படி ஐயா நம்மள தற்காத்துக்கிறது, இல்ல அவங்க பண்றது தவறுன்றது நம்ம எப்படி ஐயா சரி பண்றது, இல்ல நம்ம சரி பண்றதுக்கு யாரு இல்ல அப்படின்னா அதையும் இயற்கை கிட்ட விட்டுடணுமா, இல்ல நீங்க செயல் இறங்கணுமா? இல்ல நீங்க வந்து உங்களை தற்காத்துக்கிறது தான் முதல் பார்ட், மத்தவங்களை மாத்துறதெல்லாம் நமக்கு இங்க வந்து நோக்கமே கிடையாது, உங்களை தற்காத்துக்கிறது தான் முதல் பார்ட். ஆனா ஐயா பகவத்யா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்னாரு வந்து நீங்க சிலதை வெயிட்டிங்ல வைக்கிறோம், சிலதை நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நமக்கு அது வேணும்னு நினைப்போம், அது நமக்கு இப்போதைக்கு அதை முடிவு பண்ண முடியாது அப்படின்னும் போது அதை வெயிட்டிங்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஐயா. அப்படின்னும் போது அது ஒரு எவ்வளவு காலங்கள் அது மாதிரி நம்ம ஏதாவது வரைமுறை இருக்குங்களா? ஒரு 6 மாசம் வந்து மினிமம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து நீங்க பயணிக்கணும். ஏன்னா இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மனசோ வந்து சுதந்திரமா விடுறதுனா என்னங்கறத இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் தான் இப்பதான் ரெண்டு நாளதான் நீங்க இப்படி ஒரு வார்த்தையவே கேக்குறீங்க. அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு வந்து முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறை, புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு குழந்தை வந்து இப்பதான் நின்று நடக்க தோங்குதுன்னு வச்சுக்கீங்க, அது பல தடவை கீழே வரும், கீழே உருவுறதெல்லாம் வந்து தோல்வி கிடையாது, விழுந்த உடனே எந்திரிச்சு அடுத்தது நடக்க தொடங்கும், புரியுதுங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நாம வந்து படிப்படியாக அந்த மாற்றங்கிறது நமக்குள்ள நிகழும். நீங்க வந்து இப்பதான் திரும்பி இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காலகட்டம் அவசியம் தேவை இல்லையா? இப்ப அந்த அதோட அணுகுமுறை நமக்கு வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? முன்ன மாதிரி இருக்காது. நீங்க வந்து உங்களுக்கு இனிமேல் நடக்கிற லைஃப் தான் உங்களுக்கு அனுபவமே சொல்றேன். அதுல நீங்களே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம், மனோரீதியான பார்ட் என்ன, பிசிக்கல் பார்ட் என்ன. மனோரீதியான பார்க்கட்டா இன்ட்டு இங்க நமக்கு வேலை இல்லை, பிசிக்கல் பார்ட்ல நாலேஜை பயன்படுத்துங்க, சக்சஸ்ஃபுல்லா செய்யுங்க. இதை ஒன்னு சிம்பிளா வச்சுக்கிட்டு பேட் ஹேபிட்ங்கிறது என்ன சொல்றேன்னா, அதுக்காக நம்ம கில்ட் அடைய வேணாங்கிறது தான் இங்க மெயின் கால் மெயின் ஃபார்மெட்டா நான் சொல்ல வர்றத தவிர, பேட் ஹேபிட்டை விட நமக்கு பேட் ஹேபிட் இருக்குதுன்னு நம்ம மனதிலேயே வருத்தப்படுறது தான் மிகப்பெரிய கொடுமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து நம்மள ஒருத்தருடைய செயல் நம்மள பாதிக்குது அப்படின்னும் போது இனிமே நம்ம பாக்குற அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும், நிச்சயமா மாறும். அது 6 மாசம் நீங்க வெயிட் பண்ணி செயல்பட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா உங்கள்ட்ட கேக்குறேன். நீங்க இடையில கூட நீங்க நடைமுறையில கூட எங்க நம்பர் எல்லாம் வாங்கிக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இங்க யூடியூப்ல பகிரங்கமா பேசிட முடியாதுங்கிறதுனால ஓரளவுக்கு சொல்றோம். இப்ப இண்டிவிஜுவலா சில க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க தாராளமா, அதாவது என்னன்னா சிலதை வந்து பப்ளிக்கா பேசணும், அதை வந்து நாம எடுத்து நீங்க வந்து தாராளமா அணுகி கேட்டுக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒண்ணு நம்மளுடைய ஒட்டு மொத்த இதே வந்து நாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து விடுபட்டு விடுதலை உணர்வோட சுதந்திரமா இருக்கணுமா, அதுதான் ஒட்டுமொத்த கோல். நாம இங்கேயும் சொல்லுன்னா வேற எங்கேயும் சொல்ல முடியாதுன்னு இந்த எந்த அளவுக்கு தர இறங்கி பேசணுமோ பேசிடுறோம், அதுக்கு மேல தனிப்பட்ட முறையில தான் சிலதை பேச முடியும், அதை வந்து பப்ளிக்கே பேச முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அருமையா சொன்னீங்க, பிராக்டிக்கலா சொன்னீங்க, ரொம்ப உருக்கமா சொன்னீங்க, எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னீங்க. உண்மையதாமா சொன்னேன், எல்லாமே உண்மையதான் சொன்னேன், எதுமே நடைமுறை வாழ்க்கை நடந்ததுதான் சொன்னேன். உண்மைக்கு தெளிவு உள்ளுக்குள்ள தானாவே இருக்கு, அது ரொம்ப ரொம்ப அதாவது அது ஒரு கலை ஐயா. அப்படி பொறுமையா அவ்வளவு அழகா கையாண்டாரோ அவர் சேர்ந்து நீங்க அத்தனை உணர்ந்து புரிதலோட வந்திருக்கீங்கன்றது உங்களுடைய பேச்சுல நிறைவை கண்டோம். நன்றி, ரொம்ப நன்றி. வேற யாராவது கேள்விகள்? வேற யாரும் காணோம், நம்ம வந்து இப்ப பிரேக் எடுத்துக்கலாம். ஷார்ப்பா வந்துருங்க, ஐயா கிளாஸ் எடுப்பாங்க, நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துறேன்.